தர்மஸ்வரூபமான வேதங்கள் வேத மந்திரங்களுக்கு அதிகமான சக்தி உண்டு. எல்லாத்தையும் சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை வேத மந்திரங்களுக்கு தான் உண்டு. மண்ணை போட்டு சுத்தப்படுத்தலாம். ஒரு சில அழுக்குகளை மண்ணு கூட போக்கும். மண்ணால் போட்டு தேய்க்கிறது பாத்திரத்தை, மண்ணை போட்டு மொழுகிறது, அதே போல் காற்று எல்லாத்தையும் சுத்தப்படுத்தும். எவ்வளோ துர்கந்தங்கள் இருந்தாலும் நல்லா வேகமாக காற்று அடிச்சதுன்னு சொன்னால் காற்று எல்லாத்தையும் சுத்தப்படுத்திடும். அக்னியும் எல்லாத்தையும் சுத்தப்படுத்தும். அக்னியில் போட்டால் சுத்தமாயிடும். ஹேம்ன சம்லக்ஷதே ஹ்யக்னோ விசுத்த சாமி காபிவா. காளிதாசன் சொல்கிறா, தங்கம் சுத்தமான தங்கமாக எத்தனை அதில் கலப்படம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் நெருப்பில் போடு தங்கத்தை, அதில் உள்ள அழுக்கெல்லாம் எடுத்துவிட்டு சுத்த தங்கத்தை ஒண்டி நெருப்பு சுத்தமாக்கி உங்கள்கிட்ட கொடுக்கும். அக்னிக்கு கூட சுத்தம் பண்ணக்கூடிய தன்மை உண்டு. பாவனன்னு பேர் அக்னிக்கு. எல்லாத்தையும் சுத்தப்படுத்துகிறவன் அக்னி. அதனால தான் சீதை அக்னி மூலமாக சுத்தப்படுத்தணும், தன்னை சுத்தப்படுத்திக்கணும்னு நினச்சா. அக்னிக்கு சுத்தப்படுத்த தன்மை உண்டு, வாயுக்கு உண்டு, பிருத்திவிக்கு உண்டு, தீர்த்தத்துக்கு உண்டு. கேட்க வேண்டாம். நம்ம பொதுவாகவே தீர்த்தத்தினால எல்லாத்தையும் சுத்தப்படுத்திக்கிறோம். அசுத்தத்தெல்லாம் போக்கடிக்கக்கூடிய தன்மை ஜலத்துக்கு உண்டு. ஜலத்தினால புரோட்சணம் பண்ணுறது, ஜலத்தினால அலம்பிடுறது, இப்படி பண்ணினா சுத்தம் பண்ணுறது. சுத்தம் எப்படிப்பட்ட வஸ்துவையும் சுத்தப்படுத்திடும். ஆனால் இந்த பஞ்சபூதங்கள்னு சொல்லக்கூடிய பிருத்திவி, அபு, தேஜஸ், வாயு, ஆகாசம், இவைகளுக்கு எது சுத்தப்படுத்தக்கூடிய வஸ்து, இவைகளை சுத்தப்படுத்துறது எதுன்னு ஒரு கேள்வி. பிரம்மவாதினோ வதந்தி அத்விர்ஹவீகம் சிப்ரௌக்ஷீஹி அதகேனாஜ்யமிதி. தீர்த்தத்தினாலதான் எல்லாத்தையும் சுத்தப்படுத்துறோம், காத்துனால சுத்தப்படுத்துறோம். இந்த காத்து, அக்னி, தீர்த்தம் இதெல்லாம் சுத்தப்படுத்துறதுக்கு ஏதாவது இருக்கான்னு கேட்கிறார்கள். பிரம்மவாதினோ வதந்தி, பிரம்மவித்துக்கெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசின்றார்னு வேதத்தில் வருது. காத்துல நிறைய மாசு ஏற்படுறது, ஒரே அழுக்கு வருது. அந்த காத்தை சுத்தமானதா எப்படி மாத்துறது? அக்னியில அக்னி கெட்டுப்படுத்து, எத்தனை ஹீட்டில் அக்னி எரியணுமோ அத்தனை ஹீட்டு எரிய மாட்டேங்கிறது. அக்னிக்குடைய தாகத்துவ சக்தி குறையிறது, அதுக்குள்ளே ஒரு உஷ்ணம் குறைஞ்சி போயிடுமா. களி போக போக அக்னியில் உள்ள சுடக்கூடிய தன்மை குறைஞ்சி கடைசியில் அக்னியை தொட்டு பார்த்தா ஜில்லுன்னு இருக்கும். சூரியனுடைய பவர் அதிகமாகிட்டே இருக்கும். சூரியனுடைய டிகிரி கலியுகம் ஏற ஏற ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். இந்த சூரியன் நெருங்கி வருதுன்னு சொல்கிறா பாரு. இப்படி அதுக்கு சக்தி குறையிறது, அதுக்கு அசுத்தங்கள் ஏற்படுறது, அதுக்கு அனாரோக்கியம் ஏற்படுறது. அதுவெல்லாம் ரோகம் தானே. மனுஷனுக்கு ரோகம் ஏற்படுற மாதிரி பஞ்சபூதங்களுக்கு ரோகம் ஏற்படுறது. சூரியனுக்கு வியாதி வருது. சூரிய மண்டலம் சரியில்லை, ஓசோன் படுறதுல ஓட்ட விழுறதுங்கிறான். சூரியன் நெருங்கி வருதுங்கிறான். சூரிய கிரணத்தில் சுத்தப்படுத்தக்கூடிய சூரிய கிரணத்துலலாம் பாய்சன் கலந்துருக்குங்கிறான். இப்படி பஞ்சபூதங்கள் உட்பட அத்தனையும் சுத்தப்படுத்துறதுக்கு என்ன அப்படின்னு விசாரம் பண்ணி கடைசியில் கண்டுபிடிச்சார்கள், வேத மந்திரங்களை சுஸ்வரமாக அக்ஷர சுத்தத்தோட உச்சாரணம் பண்ணினா இவைகள் கூட சுத்தப்படுத்தப்படும் அப்படின்னு. அந்த ஸ்வரத்தோடு கூட ஒரு எழுத்தையும் அடி வயத்திலேருந்து நாதமாக வெளிப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கே வேத மந்திரங்கள். ஏன்னா அந்த மந்திரங்களுடைய வைப்ரேஷன் எல்லாத்தையும் சுத்தப்படுத்தும். எங்கே போனாலும் இந்த மந்திரங்கள் சப்தம் கேட்கும். அதுதான் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாங்கிற. எப்படி கங்கா ஜலத்துக்கு ஒரு சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னு நாம் டெஸ்ட் பண்ணி தெரிஞ்சுட்டுருக்கிறோமோ, சாதாரண ஜலத்தையும் எடுத்துட்டா கங்கா ஜலத்தையும் எடுத்துட்டா சுத்தப்படுத்தி கம்பேர் பண்ணி பார்த்தா இது சுத்தமானதுன்னு எல்லாரும் புரிஞ்சுட்டுருக்கா. அதே போல மற்ற சவுண்டையும் எடுத்துட்டு வேத மந்திரங்களை உச்சாரணம் பண்ணக்கூடிய அந்த சவுண்டையும் எடுத்து கம்பேர் பண்ணி பார்த்தா தான் அதனுடைய பெருமை தெரியும். இது நாம் பண்ணலை, விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணினா. அது ஏதோ இங்கிலீஷ் மேகசினில் வந்திருக்கு. அவள் ஆராய்ச்சி பண்ணி சவுண்டை பூரா
டேப் ரிகார்டு வந்த புதுசு அது. ரிகார்ட் பண்ணக்கூடிய யந்திரங்கள்லாம் கண்டுபிடிக்கப்பட்ட சமயத்தில் அந்த பலவிதமான சப்தங்களையும் தனித்தனி யந்திரங்களில் பதிவு பண்ணிட்டாலாம். வேதம் அந்த வேதத்தை சொல்ல சொல்லி சொல்ல சொல்லின்னு சொன்னால் குருமுகமாக வேதங்களை அத்தியனம் பண்ணிட்டு ஆச்சார சித்தனாக இருந்துட்டு ஸ்நான சந்தியோபாசனங்கள் பண்ணுறவர்கள் அப்படிப்பட்ட ஸ்ரோத்ரிய பிராமணம் மூலமாக சொல்லப்பட்டதான வேதம், அவன் வாக்குலேருந்து வரக்கூடிய வேதங்கள் அதை பதிவு பண்ணிட்டா சாஸ்திரீயமான சங்கீதத்தை பாட சொல்லி அது பதிவு பண்ணிட்டா சாதாரணமான கிராமீயமான பேச்சுகளை பதிவு பண்ணிட்டா அந்த பேச்சுகள்லேயே நிந்தித்தமான பேச்சு ஸ்துத்தியர்த்தமான பேச்சு மற்றவர்களை புகழக்கூடியதான பேச்சு மற்றவர்களை தூஷிக்கக்கூடிய பேச்சு என்ன வித்தியாசம்னார் இந்த புகழக்கூடிய பேச்சு மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்குறது நிந்திக்கக்கூடிய பேச்சானது மற்றவர்களுக்கு துக்கத்தை ஹிம்சையை உண்டாக்குறது இல்லையோ அதனால அந்த பேச்சுக்கே ஒரு ஒன்றுக்கு ஒன்றும் கம்பேர் பண்ணி பார்த்தா அந்த சப்தத்துக்கே வித்தியாசம் உண்டு. இது எல்லாத்தையும் தனித்தனியாக ரெக்கார்ட் பண்ணி எடுத்துட்டு ஆகாசத்துக்கு போகிறாளாம் ஃப்ளைட்டில் போக போக போ இதை போட்டு யந்திரத்தை போட்டு கேட்டுட்டே போகும்போது ஒரு கட்டத்தில் போன உடனே இந்த கிராமீயமான பேச்சுகள்லாம் கேட்க மாட்டேங்கிறது. யந்திரம் ஓடுறது சவுண்டு வெளியில் வரல, சவுண்டு வர மாட்டேங்கிறது வெளியில். யந்திரம் ஓடிண்டு தான் இருக்குது, கரண்ட் இருக்குது, சுற்றிகிட்டே இருக்குது யந்திரம், டேப்பு சுற்றிகிட்டே இருக்குது, சவுண்டு கேட்க மாட்டேங்கிறது. இன்னும் ஆனால் பாக்கி சப்தங்கள்லாம் கேட்டது, இன்னும் கொஞ்சம் தூரம் போனோன்னா சங்கீத சப்தம் ஒண்டி கேட்டது. இதே மாதிரி படிப்படியாக ஒரு சப்தமும் தன்னுடைய சக்தியை இழந்துன்னு இருக்கும்பொழுது கடைசி பர்யந்தம் கேட்டது வேத சப்தங்கள் வேத மந்திரங்கள்லாம் எழுதியிருக்கா அந்த பத்திரிகையில். ஆராய்ச்சி பண்ணி நிரூபணம் பண்ணப்பட்டிருக்கு மற்ற சப்தத்துக்கும் இந்த சப்தத்துக்கும் வித்தியாசம் உண்டு. அதனால வாயுமண்டலம் அந்தரிக்ஷ மண்டலங்கள் ஆகாசம் உள்பட எல்லாத்தையும் சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை வேத மந்திரங்களுக்கு உண்டு. இந்த மந்திரங்களை சொல்லி அபிமந்திரணம் பண்ணப்பட்ட தீர்த்தத்துக்கு தனி சக்தி உண்டு. ஒரு ஜலத்தை இந்த மந்திரம் சொல் தொற்று மந்திரத்தை சொல்லிட்டே ஜலத்தை தொடுறான், இல்லை ஜலத்தை நோக்கி இந்த மந்திரங்கள் உச்சரணம் செய்யப்படுறது. ஒரு கலசத்தில் ஜலம் வச்சு வேத மந்திரங்களை சொல்கிறானா என்ன? அந்த மந்திரங்களை இவன் சொல்லும்போது வாக்குலேருந்து வெளிப்படக்கூடிய அக்ஷர சக்திகள் அந்த ஜலத்தில் போய் இறங்கிறது. ஜலத்துக்கெல்லாம் இந்த மந்திரத்தினுடைய வைப்ரேஷனை கிரகிக்கக்கூடிய சக்தி இருக்கான். ஜலத்துக்குள்ளே எல்லா தேவதைகளும் இருக்கா, அதே மாதிரி தர்ப்பத்துக்கு இந்த மந்திரங்களை கிரகிக்கக்கூடிய சக்தி இருக்கு. வேற எந்த பொருளுக்கும் கிடையாது, எல்லாம் மெட்டீரியல். தர்ப்பம்னு சொல்கிறோமே அது வந்து பெரிய ஒரு வஸ்துவாக சொல்லப்பட்டிருக்கு. ஏதோ சுலபமாக நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறதுனால மதிப்பு தெரியல. இந்திரோ விருத்ரமகன் சோபஹா அப்யம்ரியத. வேதத்தில் தேவேந்திரன் ஒரு சமயம் விருத்ரன்னு ஒரு அசுரனை சம்ஹாரம் பண்ணிட்டான். விருத்ராசுரன் ஒருத்தன், அவன் அசுரன் வேதங்கள்லாம் அத்தியனம் பண்ணிவிட்டான். அவன் லோகத்துக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டே இருக்கான். லோகத்தை உபதிரவப்படுத்துகிறவனை தண்டிக்க வேண்டியது ராஜாவருடைய கடமை. இந்திரன் ராஜாவாக இருக்கிறதுனால அவனை தண்டிக்கணும், சிரச்சேதம் பண்ணணும்னு நினைக்கிறான். ஆனால் அவனால் பண்ணுறதுக்கு யோசிக்கிறான். ஏன் யோசிக்கிறான்னு, அவன் வேதங்கள்லாம் படிச்சுட்டான், வேதாத்தியனம் பண்ணி பக்திமானாக இருக்கான், பகவத் பக்தனாக இருக்கான் விருத்ராசுரன். அவனை ஹிம்சை பண்ணினா பிரம்மஹத்தி தோஷம் பிடிச்சிக்கும் அப்படின்னு ஒரு பக்கம் பயம் தயக்கம், இன்னொரு பக்கம் இவன் லோகத்துக்கே ஹிம்சை பண்ணுறவன் அசுரன், இவனை அடித்தாதான் லோக சௌக்கியமாக இருக்கும்னு தர்ம சங்கடத்தில் கடைசியில் யோஜனை பண்ணி தனக்கு பிரம்மகத்தி தோஷம் வந்தாலும் பரவாயில்லன்னு சம்ஹாரம் பண்ணிவிட்டான். இந்திரோ விருத்ரமகன் சம்ஹாரம் பண்ணிவிட்டாக்க தேவேந்திரனை பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சுன்னு கொடுத்தும் லோகம் பூரா நிந்திக்கிறது. மகாபாபம் பண்ணவனை லோகம் ஏற்றுக்காது. மகாபாபங்கள் பண்ணி அப்படி தைரியமாக இருக்கக்கூடிய காலங்கள் கிடையாது. எல்லாரும் நிந்திப்பா, பல பேர்கள் நிந்திச்சாக்க அவன் பாபம் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். யார் பல பேருடைய தூஷணைக்கு ஆளாகிறார்களோ அவன்ட்டு மகாபாபம் நிச்சயமாக அவன் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். ஒரே லட்சணம்தான்.
அதனாலதான் ஆபஸ்தம்பர் தர்மத்துக்கு லட்சணங்கள் சொல்லும் பொழுது எது தர்மம் எது அதர்மம்னு நான் எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டான் சிஷ்யம். ஆபஸ்தம்ப மகர்ஷிட்ட போய், தர்மத்தை பண்ணணும்னு நினைக்கிறேன், அதர்மத்திலேருந்து விலகி இருக்கணும்னு நினைக்கிறேன், தர்மப்படி செயல்படணும்னு நினைக்கிறேன், அதர்ம காரியத்திலே நான் விலகி இருக்கணும்னு நினைக்கிறேன், தர்மமயமான பேச்சுகள் இருக்கணும்னு நினைக்கிறேன், நான் எப்படி தர்மம் அதர்மம்ங்கிற விபாகத்தை தெரிஞ்சுக்கிறது, புஸ்தகத்தை படித்து எப்போ தெரிஞ்சுக்கிறது, தர்மசாஸ்திரம் பூரா படித்து எப்போ நான் தர்மாதர்ம விவேசனங்கள் தெரிஞ்சுக்கிறது சுலபமாக சொல்லிக் கொடுங்கன்னு அவர் சொன்னார். யம் கிரியமாணம் வாரியா பிரசம்சந்தி தம் தர்மமித்யா சக்ஷதே. நீ சுத்தமான சத்துவகுணத்தோடு வளர்ந்த ஒரு மனுஷனாக இருந்தா உன்னுடைய மனசு எப்படி சொல்றதோ நிதானமாக யோஜனை பண்ணிப்பார். மனசு சரின்னு சொல்லக்கூடிய காரியத்தை பண்ணிண்டே இரு. அப்படி பண்ணினத்தினால தர்மம் ஆகாது. நீ பண்ணக்கூடிய செயல்களை, பேசக்கூடிய பேச்சுகளை, நினைக்கக்கூடிய எண்ணங்களை பெரியவர்கள்ட்ட போய் சொல்லு. யாராவது சாதுக்கள் மகான்கள்ட்ட போய் தெரிவி, நான் இப்படி இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன், இப்படி நடக்கிறேன், இப்படி என்னுடைய வாழ்க்கை இருக்கு. அவர்கள் அதை ஆமோதிச்சா, அனுமதிச்சாக, சரிதான அங்கீகாரம் பண்ணினா அதுதான் தர்மம். யம் கிரியமானம் வாரியா பிரசம்சந்தி தன் தர்மமித்யா சக்ஷதே. நீ செய்யக்கூடிய செயல்களை பெரியோர்கள், சாதுக்கள், மகான்கள் அவர்கள் அங்கீகாரம் பண்ணின்னு ஏத்துண்டாக்க அதுதான் தர்மம். எம் நிந்தந்தி தம் அதர்மம், எதை தூஷிக்கிறார்களோ. அதனால மகாபாபம் பண்ணினவனுடைய அடையாளம் என்ன? பல பேர் சேர்ந்து தூஷிப்பா. தேவேந்திரன் விருத்ராசுரனை சம்ஹாரம் பண்ணி பிரம்மஹத்தி தோஷம் வந்துடுத்து லோகம் பூரா அவனை தூஷிக்கிறது. பிரம்மஹன்னிதி தேவதைகள்லாம் திட்டுறா, இந்திரா பிரம்மஹத்தி தோஷம் பண்ணிட்டியேடா, அப்படி பயப்பட்டான். அதுக்காக என்ன பண்ணினா, தான் பண்ணின இந்த கொலை பண்ணிவிட்டான் விருத்திரனை. பார்த்தா இதை மறைக்கணும்னு நினைச்சான். தேவதைகளுக்கு தெரிஞ்சா பரவாயில்ல, பூலோகத்தில் நம்மள 10 பேர் பூஜை பண்ணிட்டு இருக்கா, இந்திர பூஜைன்னு பண்றா, இந்திரனை குறித்து சோமயாகலாம் அனுஷ்டானம் நடக்கிறது பூலோகத்தில், பல பேர் தேவதைகளாக இந்திரனை பாவிச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கா, அவர்களுக்கு மத்தியத்தில் தெரியாம இருக்கட்டும் அப்படின்னு அந்த விருத்திரனுடைய உடம்ப சம்ஹாரம் பண்ணப்பட்ட சரீரத்தை மறைச்சு வைக்கணும்னு நினைச்சாவும். தான் பண்ண தப்பு பல பேருக்கு தெரியாம இருக்கணும்னா அந்த சரீரத்தை மறைக்கணும்னு நினைச்சான். இதே மாதிரி அவன் நினைச்சவன் அவன் தான் முதல்ல ஆரம்பம். என்ன எங்க கொண்டு மறைச்சு வைக்கிறது? பூலோகத்துல. அதனால பெரிய நதி ஓடின்னு இருக்க தீர்த்தம் ஜலத்துக்குள்ள போட்டு விட்டான். ஜலத்துக்குள்ள கொண்டு விருத்ராசுரனை போட்ட உடனே அசுத்தி ஆயிடுது ஜலம். ஜலத்துக்குன்னு சில தேவதைகள்லாம் இருக்கார்கள், அபகா அபிமான தேவதைகள், தீர்த்தத்துக்கு அபிமான தேவதைகள் இருக்கார்கள். தீர்த்தம்ங்கிறது கரண்ட், ஜலம்ங்கிறது அக்னியினுடைய சக்தி. அக்னேராபகா, ஜலத்துக்குள்ள ஜலத்தை தொட்டா சுடணும், ஜலத்துக்குள்ள அக்னி இருக்கு. நம்ம ஏதோ அக்னியை அணைக்கிறதுக்கு ஜலத்தை விட்டா அக்னி அணைக்கிறதுனால அதனுடைய பெருமை தெரியல. ஆனா அக்னியிலேருந்து தான் ஜலம் வருது, ஜலத்திலேருந்து தான் அக்னி வருது. நிறைய சூடி ஏறி அடுப்புல ஒரு பாத்திரத்தை வச்சு நிறைய சூடி ஏறிவிட்டா நன்னால ஜலம் வந்துடும். தன்னால உற்பத்தி ஆறுது பாக்கிறமே. நீராவி இன்ஜின்ங்கிறான், எங்கேருந்து வருது ஜலம்? கொட்டுறது இன்ஜின்லேருந்து. அக்னியிலேருந்து ஜலம் உற்பத்தி ஆறுது, ஜலத்திலேருந்து அக்னி உற்பத்தி ஆகும். சமுத்திரத்துக்கு நடுப்புற ஒரு அக்னி இருக்கு, பாடபா அக்னின்னு திடீர்னு பத்தின் எரியும். காட்டுக்கு நடுப்புற பத்தின் எரியறது ஆச்சரியம் இல்லை. பாடபா அக்னி சமுத்திரத்துக்கு நடுப்புற படிச்சுன்னு எரியும். கலியுகம் முடியும் போது ஜலத்துக்குள்ள அக்னி எரியும் இல்லையா? அதனால ஜலத்துக்குன்னு ஒரு தேவதைகள் இருக்கா. அவா பார்த்தா என்னடா நம்ம மாதிரிலையும் இருந்துட்டு இருக்கோம், சாத்விகமா நம்ம கிட்ட ஒரு அசுத்தமான பதார்த்தத்தை கொண்டு போடுறானே தேவேந்திரன்னு பார்த்தா அவனை போய் தண்டிக்க முடியுமா? சரி நம்ம இடத்த காலி பண்ணுவோம். தீர்த்தத்தினுடைய அபிமான தேவதைகள்லாம் ஜலத்திலேருந்து கிளம்பிட்டாலாம். சோபகம் அபியம்ரியத தாசாம் யன்மேத்யம் யக்ஞி ஜகும் சதேவமாசீத் ததபோத கிராமது தே தர்பாபவன். தீர்த்தத்திலேருந்து வெளியில வந்ததான தேவதைகள் அந்த தீர்த்தத்தை விட்டு எங்க போகும்? அதுக்காக அந்த ஜலத்து ஜலம் இருக்கக்கூடிய கரைப்பகுதி தரப்பகுதி மண் இருக்கே அங்கேயே தர்ப்பங்களாக முளைச்சார்கள். தீர்த்தத்தினுடைய சாரம் தான் தர்ப்பம்.
அதனால தர்ப்பம்ங்கிறது ஜலம், அதனால ஜலம் தர்ப்பம் ரெண்டு ஒண்ணுதான். ஜலத்துக்கு எப்படி பியூரிட்டி உண்டோ, சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை உண்டோ, அதை காட்டிலையும் அதிகம் தர்ப்பத்துக்கு. அத்தனை தேவதைகளும் தர்ப்பத்துல வசிக்கிறா. ஆபோவை சர்வா தேவதாங்கிற மாதிரி தர்ப்பத்திலையும் எல்லா தேவதைகளும் இருக்கா. அதனால ரிஷி சொன்னார், எங்கெங்கெல்லாம் நீ வந்து ஜலத்தை வச்சு ஒரு மந்திரத்தை சொல்லி ஜலத்து மூலமா உனக்கு சக்தி கிடைக்கணும்னு நினைச்சு பண்றையோ, வெறும் ஜலத்தை வைக்காத, ஒரு தர்ப்பத்தையும் சேர்த்து வை. கலசத்துல ஜலம் வைக்கிறா, நம்மளாம் பார்ப்போம், கலசத்துல ஜலம் இருக்கிறது நமக்கு தெரியும். ஒரு கூர்ச்சம்னு ஒன்று வைப்பா, தர்ப்பத்தில் பண்ணி கூர்ச்சம்னு வைக்கிறாளே, உத்பவனம்னு ஒன்று பண்ணணும். தர்ப்பத்தை வச்சுட்டு ஜலத்துக்குள்ள மூணு தடவை மந்திரம் சொல்லி தள்ளிவிட்டு அதுக்குள்ளேயே தர்ப்பத்தை போட்டு வச்சிருப்பா, உள்ளேயும் அது நடக்கும். இப்போ தர்ப்பமும் ஜலமும் சேர்ந்தா தான் அந்த வேத மந்திரம் பலனை கொடுக்கும். அதனால எல்லா சக்திகளையும் தாங்கக்கூடிய தர்ப்பங்கள் தேவை. அப்புறமா அந்த தர்ப்பங்கள் மறுபடியும் தீர்த்தத்துக்கு வந்தது, பாதி தேவதைகள் திரும்பி வந்தான்னு கதை போறது. எல்லாத்தையும் சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை ஜலத்துக்கு இருந்தா கூட வேத மந்திரங்கள் பஞ்சபூதங்களை சுத்தப்படுத்தும். அதனால சாதாரண பிருத்திவிய முதல்ல பஞ்சபூதங்களை சுத்தப்படுத்துறது மட்டும் இல்ல, ஒரு ஜீவனையே சுத்தப்படுத்துறது, ஒரு ஆத்மஸ்வரூபமாக ஜீவாத்மாவையே சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை வேத மந்திரங்களுக்கு இருக்கு. இந்த மந்திரங்களை சொல்லி 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 ஜீவன் பிறந்த உடனேலேருந்து ஆரம்பிச்சு, வயத்துல இருக்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு, அந்த மந்திரத்தினுடைய சக்தி அந்த குழந்தைக்கு ஏறிண்டே இருக்கு. கர்ப்பாதானத்திலேருந்து வேத மந்திரங்களை சொல்லி சொல்லி ஒவ்வொரு காரியமும் பண்ணி பண்ணி உருவாக்குறான் அந்த குழந்தைய. 16 சம்ஸ்காரங்கள் சொல்லியிருக்கு. ஒவ்வொரு சம்ஸ்காரத்துக்கும் ஏராளமான வேத மந்திரங்கள், ஒன்னொன்னும் உதாத்தம் அனுதாத்தம் ஸ்வரிதம் பிரதயம்னு சுஸ்வரமா சொல்ல வேண்டிய மந்திரங்கள். யாருக்கு வேதம் சொல்ல அதிகாரம் இல்லையோ அவர்களுக்கு வேற விதமான மந்திரங்களும் இருக்கு. ஆக எல்லாருக்கும் மந்திரம் உண்டு. மந்திரம் சொல்லாம சம்ஸ்காரமே கிடையாது. மந்திரமயமா மந்திரம் உண்டு, அக்னியில் ஹோமங்கள் உண்டு. இதனால என்ன ஆறுது, கர்ப்பாதானத்தமும் மந்திரங்கள் சொல்லி கர்ப்பம் உற்பத்தி ஆறுது. உற்பத்தியான கர்ப்பத்துக்கு மந்திரங்கள் சொல்லி பாதுகாப்பு ஏற்படுத்தப்படுறது. பும்சவனத்தினால சீமந்தத்தினால அந்த ஜீவன் உள்ள வரத்துக்காக வழி ஏற்படுத்தப்பட்டு கர்ப்பரட்சை ஏற்படுத்தப்படுற எல்லாமே வேத மந்திரம் அடிப்படை. அதுக்கப்புறம் ஜாதகர்மா நாமகரணம் அன்னப்பிராசனம் சவுளம் எல்லாத்துக்கும் வேதமா. இப்ப என்ன ஆறுது, இவனுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய மாம்சங்கள்லாம் மந்திரமயமாயிரு. மாம்சம் தோல் ரத்தம் எலும்பு இதெல்லாம் பார்த்தா அப்படியே அப்படியே தான் தெரியும். என்ன தெரியும் வித்தியாசம், விழுப்பா மடியான்னு துணியை பார்த்தா நமக்கு தெரியுமா? சுத்தமானதா அசுத்தமானதான்னு கண்ணு தீர்மானம் பண்ண முடியாது. கண்ணால பார்த்தாக்கா அது சுத்த பதார்த்தமா அசுத்த பதார்த்தமான்னு தெரியாதுப்பா, எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு 100 கிராம் மஞ்சப்பொடி வாங்கிட்டு வரோம், 50 கிராம் பிள்ளையார் பூஜை பண்ணி வைக்கிறோம், 50 கிராம் சாம்பாரில் போட்டு கொதிக்கிறது. 2 மஞ்சப்பொடி ஒன்று தான், இது கொண்டு பூஜை அமுக்கலப்படுறது. வேத மந்திரத்தினுடைய சக்தி இதில் ஏறி இருக்கு. பிள்ளையார் மஞ்சள் பார்த்தா கண் பார்வைக்கு தெரியாது, ஆனால் அதனுடைய சக்தி வேற. அதனால மற்றவர் இந்த சம்ஸ்காரங்கள் பண்ணாமல் இருக்கக்கூடிய ஜீவன்கள் ஏராளமாக பேர் இருக்கா. எல்லா ஜீவனுக்குமா சம்ஸ்காரம் கிடைக்கிறது? இந்த அந்தந்த காலத்தில் அந்தந்த சம்ஸ்காரங்கள் பண்ணி சுத்தப்படுத்தப்பட்டவர்கள்னு சில பேர் தான் இருக்கா, அதுவும் பாரத தேசத்தில் தான். இவர்களுக்கும் சம்ஸ்காரம் பண்ணாமல் இருக்கிறவர்களுக்கும் என்ன வித்தியாசம்னார், சம்ஸ்காரம் பண்ணப்பட்டவன் வேத மந்திரங்களால் சுத்தப்படுத்தப்பட்டதோடு மட்டுமல்லாமல் வேத மந்திரத்தினுடைய சக்தியும் தன்னுடைய உடம்புல தாங்கின்னு இருக்கிறவன். அவருடைய இரத்த ஓட்டத்திலேயே வேத மந்திரங்கள் சேர்ந்திருக்கு, பகவானுடைய அனுகிரகம் சேர்ந்திருக்கு. உருவாக்கும் போதே அதோடையே உருவாக்குறான் இல்லையா. கோவில் கட்டும் போது 1 வருஷம் ஆறுது அந்த சில்பி அந்த விக்கிரகத்தை சிலையை வடிக்கிறதுக்கு. பிரிவா சொன்னா அந்த சிலை வெடிக்கும் போது சிலையை தட்டிகிட்டே இருக்கான் சில்பி, 100 பேரா சேர்ந்துட்டு அதை செதுக்கிறான். விக்கிரகத்தை கருங்கல்ல கொண்டு வந்து விக்கிரகமா வடிவம் வைக்கிறான். அந்த சமயத்தில் வேத மந்திரம் கேட்கணும்னா பெரியவா கார்த்தால 8 மணிக்கு இப்போ 100 பேரை தட்ட ஆரம்பித்தாக்க வேத மந்திரங்கள் சுற்றி உட்காந்து சொல்லிட்டே இரு. தொடர்ந்து ஆரம்பித்து பல வருஷ காலங்கள் அந்த கோவில் கட்டுற காரியம் நடந்திருக்கு, அது வரைக்கும் வேத சப்தங்கள் கேட்டிருக்கு இல்லையா.
அதே மாதிரியும் அந்த ஜீவன் வயத்துல உருவாகிறதுலேருந்து ஆரம்பிச்சு ஒன்னொன்னுக்கும் ஒன்னொன்னுக்கும் சில சில மந்திரங்களை சொல்லி சொல்லி கிரியைகள் பண்ண பண்ண இந்த சம்ஸ்கிருதமான ஜீவன் சம்ஸ்காரம் பண்ணப்பட்டதான ஜீவனுக்கு தனி ஒரு சக்தி கிடைக்கிறது. இவன் காலத்துல சம்ஸ்காரங்கள் நடந்த ஜீவன், இவன் உபநயனமான ஜீவன். அவனுக்கு பார்த்தா வித்தியாசம் தெரியாது, ஆனா அந்த கிடைக்கக்கூடிய சக்தியை அவன் ஜாகிரதையா பாதுகாத்துக்கணும், அதை இழந்துடப்படாது. ஒரு சுலபத்துல லீக் ஆயிடும் சக்தி, கிடைச்சதான சக்தி ஏற்படுத்துறது கஷ்டம், சுலபமா இழந்துடலாம். ஒரு சின்ன 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 தப்புகள் பண்ணிவிட்டாக்க உடனே வெளியில போயிடும் அந்த வைப்ரேஷன்லாம், ஒண்ணும் இருக்கா பொத்த பூஷணிக்கு ஆயிடுவோம், எது சொன்னாலும் பலிக்காது. அப்படி அந்த ஜீவனை உருவாக்கக்கூடிய அந்த வேத மந்திரங்களுக்கு அவ்வளவு பவர் இருக்கு. அதனாலதான் ஒன்னொன்னு வேத மந்திரங்கள் சொல்றார், ஜாதம் வாத்ச பிரேனாபிமிருஷ்ய, என்னென்ன மந்திரங்களே எந்தெந்த சமயத்துல சொல்லணும்னு கரெக்டா சொல்லிட்டே வர. நேத்திக்கே சொன்னோம், சீமந்தத்துக்கு ஒரே ஒரு சின்ன லைன் தான் மந்திரம், அந்த லைனுக்கு சின்ன வரியா இருந்தாலும் பலன் ஜாஸ்தின்னு வியாகிருதி மந்திரத்தினுடைய பெருமைகள், ஓங்காரத்தினுடைய பெருமை அதை விட ஜாஸ்தி. ஜாதகர்மா அப்படின்னு ஒரு சம்ஸ்காரத்துக்கு பேர், குழந்தை உருவாக்கி குழந்தைய ஜாக்கிரதையா கர்ப்பத்தில் பாதுகாத்து அதுக்கு கிடைக்க வேண்டிய சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணினதுனால அது ஸ்தூல சரீரங்கள் சூட்ச சரீரங்கள் எல்லாம் பூர்ணமான அவயவத்தோட பூர்ணமான சரீரத்தோட ஜீவனோட குழந்தை உருவாயிடுது. அடுத்தாப்புல குழந்தை பிறக்க போறது, பிறந்தாச்சு, அதுக்கப்புறமும் சம்ஸ்காரம் போறலை, அதுக்கப்புறமும் சம்ஸ்காரங்கள் இருக்கு. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி மூணு சம்ஸ்காரம் தான், கர்ப்பாதானம் பும்சவனம் சீமந்தம், பிறந்ததுக்கு அப்புறம் தான் பாக்கி எல்லாமே. பிறந்த உடனே சம்ஸ்காரம் இருக்கு. இந்த ஜீவன் வந்து பிறக்கிறதே பெரிய ஒரு ஆச்சரியம். பகவானுடைய அனுகிரகம் இல்லைன்னு சொன்னா, தெய்வ அனுகிரகம் இல்லைன்னா புருஷ பிரயத்தனத்தினால எதுவுமே நடக்காது. எங்கெங்கேயோ ஓண்டுபிட்டு கடைசியில ஜீவன் வயத்துக்குள்ள வந்து உட்கார்றது, அந்த ஜீவனுக்கு தெரியாது. வயத்துல இருக்கும்போது பிராணன் வந்துடுத்து, புத்தி வந்துடுத்து, மனசு வந்துடுத்து, எல்லாமே வயத்துல உள்ள குழந்தைகளுக்கு இருக்கு, பூர்வ ஜென்ம வாசனையும் இருக்கு அப்படின்னு சொன்னோம். ஒன்பதாவது மாசத்துல பூர்வ ஜென்ம வாசனை கொடுக்கறது, ஒன்பதாவது மாசம் முடிஞ்ச உடனே அந்த குழந்தை வெளியில வரும். தசமே மாசி சூத்தமே, ஒன்பதாவது மாசம் தான் பிரசவ டயம். ராமர் ஒண்டி பன்னெண்டாவது மாசம் பிறந்தார். ததச்சத்வாதசே மாசே சைத்ரே நவமிகே திதௌ நட்சத்ரே அதிதி தெய்வத்தே சோச்ச சம்ஸ்தேஷு பஞ்சசு கிரகேஷு கர்க்கடே லக்னே வாக்பதா விந்துனா சஹ பிரோத்யமானே ஜெகந்நாதம் சர்வலோக நமஸ்கிருதம் கௌசல்யா அஜனஜத்ராமம் சர்வலக்ஷண சம்யுதம். ததச்சத்வாதசே மாசே, கர்ப்பம் பாயசம் மூலமா கர்ப்பம் ஏற்பட்டதுலேருந்து பன்னெண்டு மாசம் கழிச்சு தான் ராமர் பிறந்தார் கௌசல்யக்கு. எதுக்கு பன்னெண்டு மாசம்ன்றார், பன்னெண்டு மாசம்ங்கிறது தசமே மாசி சூத்தவேன்னு வேத மந்திரம் பத்தாவது மாசம்ன்றது, பத்தாவது மாசம்னு சொல்லியிருக்கேன் பன்னெண்டு மாசம் ஆச்சேன்னார். அங்கதான் சொன்ன வியாக்கியானக்காரா, எல்லாருக்குமே பன்னெண்டு மாசம் தான்ப்பா கர்ப்பவாசம், கர்ப்பத்துல போய் வசிக்கிறதுங்கிறது பன்னெண்டு மாசம், இல்லை பத்து மாதம் தானே அம்மா வயத்தில் இருக்கான்னு, அம்மா வயத்தில் பத்து மாதம், அதுக்கு முன்னாடி ரெண்டு மாதம் அப்பாவனுடைய ரேதஸில் இந்த ஜீவன் அணுவாக இருக்கும். புருஷ கர்ப்பம் புருஷனுடைய கர்ப்பத்தில் ரெண்டு மாதம், ஸ்திரீனுடைய கர்ப்பத்தில் பத்து மாதம், மொத்தம் பன்னெண்டு மாதம்னு கணக்கு கொடுத்தா பகவான் ராமருக்கு புருஷ கர்ப்பமே கிடையாது. பாயசத்தை சாப்பிட்டுட்டுனா கர்ப்பத்து இங்கே வந்திருக்கு, அதனால மொத்தம் பன்னெண்டு மாதமும் அங்கே இருக்க வேண்டிய சூழ்நிலை. பிரகிருதியை மாற்றப்படாத இல்லையோ, ஒவ்வொரு புருஷனுக்கும் புருஷனுடைய ரேதஸில் ரெண்டு மாதம் சூட்சமாக இருந்துட்டு அது உருவானதுக்கப்புறம் சுக்லசோனிதம் பாஸ் ஆகி அப்புறம் பத்து மாதம் அங்கே உருவாகிறது. ஒன்பதாவது மாதத்திலே பூர்வ ஜென்ம வாசனையும் கொடுக்குறார் பகவான். அதுக்கப்புறம் மறக்க அடிக்கவும் பண்ணிவிடுறார், பிறந்தவொடனே மறந்து போயிடும். எவ்வளோ பெரிய வைச்சித்திரங்கள், பூர்வ ஜென்ம வாசனை எல்லாருக்கும் இருந்தால் நல்லா இருக்கும். சில பேருக்கு ஒண்டி இருக்கு, சில பேருக்கு இல்லை, இருக்குமா இல்லையான்னார். வாசனைன்னு பேர், வாசனைனா என்னன்னார், ஒரு செயலை திரும்பி திரும்பி திரும்ப திரும்பி பண்ணிகிட்டே இருந்தால் ஒரு பழக்கம் ஏற்படுறது இல்லையோ, இந்த பழக்கம்ங்கிற சப்தத்துக்கு சம்ஸ்கிருதத்தில் வாசனையும் பழக்கம் பழக்க தோற்றம் அது வாசனை.
வாசனைனா மோந்து பார்க்குற வாசனை இல்லை. பூர்வ ஜென்ம வாசனைனா என்ன? முன்ஜென்மத்தினுடைய ஒரு பழக்க தோஷம்னு அர்த்தம். முன்ஜென்மத்தில் பல ஜென்மாக்கள் இருக்கு. ஒவ்வொரு ஜீவனும் பல ஜென்மாக்களுக்கு அப்புறம்தான் மனுஷனா பிறக்கிறாங்கிறதுக்கு என்ன நிரூபணம்னா இருக்கு, வாசனை தான் நிரூபணம்னு சாஸ்திரம் சொல்லும். இவன் அதுலேயே மறுபடியும் போறான். இந்த ஜீவன் பிறந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த செயலையே பண்ண ஆரம்பிக்கிறான். பூர்வ ஜென்மாக்கள்ல என்ன காரியம் பண்ணினானோ, எந்த காரியங்களை அடிக்கடி இவன் பண்ணிட்டே இருந்ததோ இந்த ஜீவன், அடுத்த பிறவியிலையும் அந்த காரியத்தை பண்றதுக்கே மனசு ஈடுபடுறது இவனுக்கு, தன்னால போறது, அதுதான் வாசனைங்கிற. எப்படின்னார், பிறந்த குழந்தை ஸ்தன்யபானம் பண்றதே அது பூர்வ ஜென்ம வாசனைன்னு. மாதாவன்கிட்ட போய் பால் குடிக்கிறது பிறந்த குழந்தை, யாரா சொல்லி கொடுத்தாளா இந்த இடத்துல க்ஷீரம் இருக்கு, இப்படி வாக்க வைக்கணும், இப்படி வாயை கடிக்கணும், முழுங்கணும்னு யார் சொல்லி கொடுக்குறா? வாயில பால் வருது, வந்தா கூட முழுங்கணும்னு யாருப்பா சொல்லி கொடுக்குறா? இல்லையா துப்பலாமே, இல்ல அப்படியே வச்சுட்டு இருக்கலாமே, இதெல்லாம் பூர்வ ஜென்ம வாசனை. தின்னு 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 வளர்ந்துருக்க எல்லா ஜென்ம, சாப்பிடாத பிறவியே கிடையாது. எப்படி பிறந்தாலும் சாப்பாடு உண்ட, மனுஷனோ மிருகமோ பட்சியோ புழுவோ கொசுவோ எறும்போ, நீ எதுவா பிறந்தாலும் ஆகாரம் ஒண்ணு உண்டு. சாப்பிட்டு சாப்பிட்டு பழக்கப்பட்டதான ஜீவன், மனுஷனா பிறந்தாலும் கண்ணுக்குட்டியா பிறந்தாலும் பிறந்த உடனே சாப்பிட்றதே இது ஒரு பேசிக்கு. பூர்வ ஜென்மா உண்டுங்கிறதுக்கு இது ஆதிசங்கரர் உதாரணமா கொடுக்கிறார் உபநிடத் பாஷ்யத்தில். அதை பாரு, கண்ணுக்குட்டியை பாருங்கிறார். நம்ம குழந்தைய சொல்றோம், கண்ணுக்குட்டியை பாருங்கிறார். தெரியறதே உன் காலத்துல பசுமாடு பிரசவிக்கிறதுலாம் சுலபமா நடக்கும், அப்பெல்லாம் இவ்வளவு இந்த இதெல்லாம் டாக்டர்லாம் கிடையாது, மாட்டுக்கு டாக்டர் ஆட்டுக்கு டாக்டர்லாம் கிடையாது. அப்பெல்லாம் அவாவாலே எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுட்டு இருப்பா. பசுமா ஆடு மாடுகள் பிராணிகள்லாம் பிரியமா வளர்க்குறவாளுக்கே பேசிக்கலாக அதை பராமரிக்கிறது எல்லாமே தெரியும். ஏன்னா பலகாலமாக ஆற்றுல கோசம் ரட்சணம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு அது தெரியாதா? எப்படி மாடுக்கு குளிப்பாட்டுறது, எப்படி கறக்கிறது, எப்படி அதை பராமரிக்கிறது எல்லாம் தெரிஞ்சு குழந்தைகளுக்கு முகன்னு தெரியும். சின்ன வயசுலேயே ஈடுபடுத்திடுவாவா, அவாளே பசங்களே மாடு குளிப்பாட்டுவான். நாங்களே நிறைய மாடு குளிப்பாட்டியிருக்கோம் காவேரியில், அகண்ட காவேரியில் மாட்டை பிடிச்சி குளிப்பாட்டி அதை பால் கறந்து அதை உதைக்கிறதெல்லாம் வாங்கிட்டு இப்படியே பழக்கத்தில் வந்துடும். மாடு பிரசவிக்கும் போதும் அதுக்கு என்ன கொடுக்கணும்னு கூட இவாளுக்கு தெரியும் இல்லையா? கத்திரிக்காய் என்ன வேக வச்சு சுட்டு கொடுப்பா கண்ணுக்குட்டிக்கு, அதுக்கு உள்ள தோஷங்கள்லாம் போயிடும். இப்படி கர்ப்பமாக இருக்கக்கூடிய பசுமாடு மாட்டாஸ்பத்திரியில் போய் போய் பிரசவிச்சுது, இப்போதான் மாடுக்கு ஆஸ்பத்திரியெலாம் வந்திருக்கு, ரொம்ப சுலபமாக இருக்கு. ஏதோ கொட்டில் கட்டி வச்சிருப்பா, அதுக்கு தகுந்த மாதிரி ஏதோ வைப்பா ஆகாரம். ராத்திரி கொஞ்சம் ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுவிட்டு மண்ணனை விளக்க ஏற்றி வச்சுட்டு போய் படுத்துடுவா, கார்த்தால வந்து பார்த்தா கண்ணுக்குட்டியோடு நிற்கும் மாடு, பிரசவிச்சிருக்கும். அது மாட்டிலையும் பிரசவம் ஏற்படும். என்ன இந்த பனிக்குடம் வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும், இப்படியே கொஞ்சம் நாள் இப்படியே மாட்டை சுத்த விடுவா, தன்னால் அது கொட்டிவிடும் ஜராயு. அதுக்கு அது என்ன ஆச்சரியம், கண்ணுக்குட்டி வந்தது ஆச்சரியம் இல்லை, அந்த கண்ணுக்குட்டி அந்த பசுமாட்டுக்கிட்ட போய் ஊட்டின்னு இருக்கோம். யார் சொல்லி கொடுத்தா இந்த இடத்துல மடி இருக்கு கண்ணுக்குட்டிக்குன்னு? வாசனை, பூர்வ ஜென்ம வாசனை. பிறந்தவொடனே பசிக்கிறது, உள்ள போகணும் ஆகாரம், இந்த வழியா தான் உள்ள போகணுங்கிற எல்லாமே பழக்க வழக்கங்கள். அதனால இந்த வாசனையினால அது என்ன பண்றது, வயத்துல உள்ள ஜீவன் வயத்துல 8வது மாதம் 9வது மாசத்துல பூர்ணமா வந்துடுறது, ஆனா 2 மாசம் கழிச்சுதான் வெளியில வருது. அது வரைக்கும் அது என்ன பண்றது, இவ அம்மா எப்ப சாப்பிட்றாளோ அப்ப எதிர்பார்த்துன்னு சாப்பிடணும்னு அதுக்கு வெயிட் பண்ணாது. குழந்தைகளுக்கு வெயிட் பண்ணுமா? ஏதோ எது கிடைக்கிறதோ, ஜலத்துல போறான், ஸ்நானம் ரெண்டே இருக்கும் நதியில குளத்துல, திடீர்னு பிரவாகம் வந்துடுறது, போறவன் என்ன பண்ணுவான், மடக்க மடக்கு ஜலத்தை குடிப்பான். அது என்ன சுத்தமான ஜலமா அசுத்தமா என்ன அதெல்லாம் பார்க்க மாட்டான், ஏதோ லபலபங்கு பிடிச்சிருவான். அப்புறம் அவனை பிடிச்சி இழுத்துன்னு வந்து ஜலத்தெல்லாம் வெளியில் எடுப்பான். அதே மாதிரி இந்த வயத்தில் உள்ள ஜீவன் என்ன பண்ணுறது, அங்கே வயத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தெல்லாம் குடிக்கிறது ஆரம்பிச்சிடுறான். சாஸ்திரம் சொல்கிறது அந்த அசுத்தமான சில தீர்த்தத்துக்கு மத்தியத்தில் தானே இதை முதக்கிறது. இப்படி வச்சுட்டு கையை வச்சுட்டு ஐயப்பன் மாதிரி காலை குறுக்கிண்டு அப்படி உக்க தலையை குடிஞ்சிட்டு உட்கார்ந்துருக்கிற அந்த குழந்தை, அந்த கிடைக்கக்கூடிய ஜீவன், அங்க கிடைக்கக்கூடிய வஸ்து என்ன இருக்கு, தீர்த்தங்கள் இருக்கு, ஜராயு
அது ஒரு கர்ப்பாசயம், பனிக்குடம், கர்ப்பாசயம்னு சொல்லுவா. அதுக்குள்ளதான இது இருக்கு. அங்க இருக்கக்கூடிய லிக்விட் எல்லாம் மூக்கு வழியா போறது, வாய் வழியா போறது, யார் ரட்சிக்கிறாங்கல்லாம்? பிறந்த குழந்தை எடுத்தியோ ஒரு டம்ளர் குடிச்சு விட்டா அமுக்கலை படுறது அவளுக்கு வியாதி. அதுக்கு தான் சொல்றார் இந்த சம்ஸ்காரம் பண்றது, இதனுடைய வேத மந்திரங்கள் பூரா அந்த குழந்தையை பாதுகாக்கிறது. அது லபக்கு லபக்குன்னு ஜலத்தை குடிச்சாலும் ஒரு ஒன்றும் அஃபெக்ட் பண்றது இல்லையே, குழந்தைய என்ன அஃபெக்ட் பண்றதா? டாக்டருக்கு பதில் இல்லை டாக்டர்கிட்ட. ஏன்பா ரெண்டு மாசமா அது உயிரோட இருக்கு, உயிர் வந்துடுது, வயத்திலேயே இருக்கு, கை கால் அசைக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கு, என்ன சாப்பிட்றதுன்னு கேட்டால் அம்மாவோட சாப்பாடுன்னு சொல்லுவா. அது ஒட்டி போருமா? குழந்தைக்கு அடிக்கடி பசிக்கும், அரை மணி நேரம் ஆச்சுன்னா கொடுத்துட்டே இருக்கணும். இப்போ அம்மா கொட்டாப்புளி மாதிரி 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வாயில் போட்டுக்கிறா, அது வரைக்கும் பசாமல் இருக்குமா? கிடைச்சதை எடுத்து வாயில் போட்டுக்கிறது, கிடைச்சது அப்படியே சாப்பிட்றது, ஆனால் பாதிப்பு ஏற்படுறது இல்லை. என்ன பாதிப்பு ஏற்படுறது? அதுக்கு தான் இந்த சம்சவனம், சீமந்தங்கள், ஜாதகர்மா உள்பட இந்த மந்திரங்கள் உள்பட அதனால ஏற்பட்ட பாதிப்பு பிறந்ததுக்கு அப்புறம் ஏற்படக்கூடாது. அந்த பாதிப்பு குழந்தைய பாதிக்கப்படாது, அதுக்கு தான் ஜாதகர்மா. ஜாதகர்மாவனுடைய பலம் என்னன்னா, குழந்தை பிறந்த உடனேயே கர்ப்பத்தில் இருக்கும்போது இந்த குழந்தைக்கு ஏற்பட்டதான சில பாதிப்புகள், இதே மாதிரி 10-15 ஐட்டம் இருக்கு. இந்த பாதிப்புகள்னாலே இந்த குழந்தை வளர்றதுக்கு அந்த பாதிப்புகள்லாம் தடங்களாக இருக்கும். அதனுடைய புத்தி வளர்ச்சிக்கு தடங்களாக இருக்கும். அது என்னென்னமோ ஆகாரம்லாம் உள்ள போயிருக்கு, மூச்சு காற்று கண்ட காற்ற இழுத்துருக்கு. அதுலேருந்து அதை காப்பாற்றணும்னா ஜாதகர்மாவை பண்ணு. ஜீவனை அங்கேயும் ஒரு பியூரிட்டி தான், அங்கேயும் ஒரு சுத்தப்படுத்துறது. எங்கெங்கேயோ போன ஜீவன் வந்து பிறந்த உடனே இந்த பூர்வ ஜென்ம ஞாபகத்தை மறக்க அடிச்சு விடுறாரு பகவான். ஏன்னா சுகதுக்கத்தை அனுபவிக்கணும், புண்ணிய பாபத்தெல்லாம் அனுபவிக்கணும் இல்லையோ. பூர்வ ஜென்ம ஞாபகத்தோடு இருந்தால் அந்த ஜீவன் சரியானபடி லோகத்துக்கு தகுந்த மாதிரி வாழ மாட்டான். அதனால அந்த பூர்வ ஜென்ம ஸ்மிருதி இருக்கே, மத்த ஸ்மிருதி ஞானமபோகனஞ்ச. கீதையில் பகவான் சொல்கிறார், ஒருத்தருக்கு ஞாபகம் வருதோ மறக்கிறதோ அதை பண்ணுறவன் நான் தான்டா. அவனுக்கு எது ஞாபகம் இருக்கணும் எது மறக்கணும்னு நான் தீர்மானம் பண்ணுறேன். அவன் வைத்திய மன்னத்தினாலையும் அவன் உழைச்சத்தினாலையும் ஞாபக சக்தி வராது. ரொம்ப ஞாபக சக்தி சார், படித்தா மறக்கிறதே இல்லை. ஒரு தடவை பார்த்தா அப்படியே ஞாபகம் வச்சுன்னு இருக்கார். அவருடைய அம்சமே இல்லைப்பா, அது பகவானுடைய அனுகிரகம். பகவானை உபாசிக்கிறான், பகவானுடைய அனுகிரகம். மத்த ஸ்மிருதிக்கு ஞானம் போகணும்ச்ச, எத்தனை ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார் கீதையில், பகவத்கீதையில். அர்ஜுனன் சொல்ற வியாஜத்தில் எல்லாம் நான் தான் நான் தான் நான் தாங்கிற. அர்ஜுனா நீ தான் எல்லாத்தையும், எல்லாரையும் சம்ஹாரம் பண்ண போற. குருக்ஷேத்திரத்தில் 12 அட்சோகினி கணக்கு உடையதான சைன்யத்தை நீ அடிக்க போறேன்னு நினைச்சுட்டு இருக்க, எல்லாத்தையும் நான் பண்ண போறேன் அவர் சொல்ற. அவன் கலங்கி நிற்கிறான், கவலைப்படாதரா, நிமித்த மாத்திரம் பவசவ்யசா சின்னு. நான் கையில் ஒரு ஆயுதம் எடுத்துக்கல, குதிரை கடிவாளத்தை பிடிச்சின்னு வெறும்ன உட்காந்துருக்கேன்னு நினைக்கிறேன். நான் தான் எல்லாரையும் ஓம் தத்சத் பண்ணி பரலோகத்துக்கு அனுப்ப போகிறேன், நீ ஓ வியாஜமாரு, நிமித்த மாத்திரம் பவசம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் அர்ஜுனன். ஓஹோ, நம்மளை சமாதானப்படுத்துறதுக்காக ஏதோ சொல்கிறார் போல இருக்கு பகவான், யுத்தம் பண்ணணும்னு நம்மளை தூண்டி விடுறதுக்காக சொல்கிறார் போல இருக்குன்னு நினச்சின்னு போயிட்டான். ஆனால் அப்படியே நடத்தினாராம் பீஷ்மாச்சாரியார். கடைசியில் சொல்கிறார் பீஷ்மஸ்துதியில் சொல்கிறார், அர்ச்சனா அகரது. அந்த அர்ஜுனனை பார்த்து சொல்கிறார் பீஷ்மர், குருக்ஷேத்திரத்தை யுத்தம் பண்ணினியே அத்தனை பேரையும் நீ ஏதோ காண்டீவத்தினாலையும் அஸ்திரசஸ்திரத்தினாலும் அடித்து உதச்சி வீழ்த்தின வீரர்களேன்னு நினச்ச, ஒன்றுமே இல்லைடா. கண்ணுங்கு கண் பார்வைங்கிற ஆயுதத்தினாலேயே அத்தனை பேரையும் அடிச்சு விட்டார் கிருஷ்ணன். உனக்கு தெரியுமா அர்ச்சனா அர்ச்சனா அகனது, கண்ணுனாலேயே அடிச்சு விட்டார். எப்போ அடித்தார்னார், யுத்தம் ஆரம்பிக்க போகிறதோ ரசத்தை கொண்டு நிறுத்தியிருக்கா. யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உத்தரவு போடுறோம், தேரில் தேர் தட்டில் உட்காந்து சுவாமி பார்த்தசாரதியாக தேர் ஓட்டுறார், அர்ஜுனன் உட்காந்துருக்கான். கிருஷ்ணான்னா என்னன்னார், நம்ம எந்த இடத்துல நின்றுட்டு யுத்தம் பண்ணணும்னு நம்ம ஒரு வியவஸ்தை பண்ணியிருக்கோம். ஆமாம்,
முதல்ல அந்த இடத்துக்கு போவேண்டா. ரெண்டு சைன்யங்களும் யார் யாரெல்லாம் இந்த பக்கம் இருக்கா, யார் யாரெல்லாம் எதிர் சைன்யத்தில் இருக்கான்னு நான் பார்க்கணும். அதனால ரெண்டு சைன்யங்களுக்கு நடுப்புற கொண்டு தேர நிறுத்து. சேனையோர் உபஜோர் மத்தியே ரதம் ஸ்தாபய மேச்சுதா. ஹே அச்சுதா, உபயோகோ சேனையோகோ மத்தியே ரதம் ஸ்தாபய. ரெண்டு சேனைகளுக்கு நடுப்புற ரதத்தை நிறுத்து. சேனைங்கிறது ஒரு சைன்யம், ஒரு குரூப், யுத்தர்களுடைய யுத்த வீரர்களுடைய குரூப். ரெண்டு சைன்யங்கள், ஒரு பக்கம் கௌரவ சைன்யம், இன்னொரு பக்கம் பாண்டவ சைன்யங்கள், ரெண்டு பக்கத்துக்கு நடுப்புற கொண்டு நிறுத்துன்னு அபிப்பிராயத்தில் அர்ஜுனன் சொன்னா, சேனஜோர் உபஜோர் மத்திய ரதம் ஸ்தாபஜ மேச்சுத. பன்னெண்டு ரெண்டு பக்க சைன்யத்தினுடைய அளவு முன்ன பின்ன இருக்கு, ஒரே மாதிரி அளவு இல்லை. இங்கே ஆறு ஆறு அச்சோகினி கணக்கில் தான் இருக்கு, எடுத்த மாதிரி டபுள் மடங்கு பன்னெண்டு அச்சோகினி கணக்கில் வீரர்கள் இருக்கா. இப்படி ரெண்டும் பிரிஞ்சு நிற்கிறது, நடுப்புற கேப்பு இருக்கு, அங்கே கொண்டு ரதத்தை நடுத்துன்னு சொல்கிறான் அர்ஜுனன். பகவான் பார்த்தார், ரதத்தை ஓட்டினார், அர்ஜுனனை அழிச்சின்னு வந்தார். ரெண்டுக்கும் ரெண்டு சைன்யத்துக்கு நடுப்புற சென்டர் பாயிண்ட் இருக்கு, அங்கே நிறுத்துவார்னு பார்த்தார், நிறுத்தலை, விட்டார் ரதத்தை, உள்ளேயே போகிறது. கௌரவ சைன்யத்துக்கு உள்ளேயே தொடர்ந்து போகிறது. என்ன என்ன கிருஷ்ணா, எங்கே உள்ளே ஓட்டின்னு போகிறேன், நடுப்புற தான் நிறுத்த சொன்னேன்னார். ஆமாண்டா, ரெண்டு சைன்யத்துக்கு நடுப்புறேன்னு சொன்னேன், அங்கே பன்னெண்டு, இங்கே ஆறு, மொத்தம் பதினெட்டு. பதினெட்டுக்கு நடுங்கிறது ஒம்பது, ஒம்பது அச்சோகனை தள்ளி கொண்டு நிறுத்தினார் ரதத்தை. யாருக்கு யார் இது உத்தரவு போடுறது? நான் ஏதோ பக்தியை கட்டுப்பட்டு, சகாங்கிற ஒரு பக்தியை கட்டுப்பட்டு நான் தேர்தலில் உட்காந்தா என்னை ஆர்டர் போடுறேனே. ரதம் ஸ்தாபய மேய்ச்சி திருப்பி கொடுந்தார். ஐயோ கிருஷ்ணா, என்னை மன்னிச்சுக்கோ. திருப்பி வந்தான், வந்து உட்கார்ந்த உடனே அதட்டினான், கிருஷ்ணா என்ன வெறும்னே இருக்கியேன்னா. எது என்ன வெறும்னே இருக்கேன், என்ன அர்த்தம்னார். யார் யாருன்னு சொல்லு, எழுத்த செய்யறது நம்மளோட சண்டை போடுறவாள்லாம் அறிமுகப்படுத்தணுமா. இவனுக்கு தெரிஞ்சால் கூட அவன் கூட்டு சொல்லணும், இவன் வந்து இப்படிப்பட்டவன், இவன் பேர் என்ன, இன்னும் இன்ன போஸ்ட்டுன்னு ஒருத்தர் ஒருத்தர் அறிமுகப்படுத்தின்றே வராமல் இருக்கும். அதே மாதிரி சொல்லணும், கையில் கடிவாளம் பிடிச்சின்னு இருக்கேனே கிருஷ்ணா, அர்ஜுனா, நான் எப்பட்றா அவளை சுட்டி காட்டுவேன். கடிவாளம் முடிச்சுட்டு இருந்தா என்ன, கடிவாளத்தை விட்டுட்டு சொல்ல, கை காமிச்சு சொல்லு. அவா வாழைன்னா விட்டா குதிரை ஓடி போயிடும்டா, தரிச்சு போயிடும். அப்போ விடா, கையை பிடிச்சுட்டே சொல்லு. எப்படா சொல்றது, கண்ணால காமின்னு. கடிவா குதிரை கடிவாளத்தை கையை பிடிச்சுட்டே கண்ணால ஒவ்வொருத்தரையும் கண் பார்வையை செலுத்தி செலுத்தி, அயம் பீஷ்மா, அயம் துரோணஹா, அயம் கிருபா, அயம் அஸ்வத்தாமான்னு ஒவ்வொருத்தரையும் சொல்ல சொல்ல, அவர்கள்ட்ட உள்ள ஆயுஷ பூரா கண்ணு மூலமா இழுத்துட்டாராம். அப்படிங்கிறத பீஷ்மர் சொல்றார், அர்ஜுனா சக்கையா பண்ணிட்டான்டா யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே, உனக்கு தெரியாது. அத்தனையும் அப்படியே கண்ணால் இழுத்து விட்டார். எத்தனை மாயாஜாலங்கள், ரகசியங்கள். அதனால சொல்றேன், மத்த ஸ்மிருதகி ஞானம் அபோகணஞ்ச. இந்த ஜீவனுக்கு நினைவாற்றலை கொடுக்கறது, மறக்கும்படி பண்றது பகவான். இவனுடைய உழைப்பு ஒண்ணுமே இல்லை, ஞாபகம் வச்சுக்கிறதுங்கிறது பெரிய ஒரு விஷயம். எந்த டாக்டர் வைத்தியம் பண்ண முடியும், மறதிக்கு யார் வைத்தியம் பண்ண முடியும், மறந்தே படுத்துங்கிறான், ஒன்றுமே பண்ண முடியாது. வெறும்னே வேணா ஐசி வார்டில் வச்சு குழு குழு ஏசியில் வச்சுட்டே இருக்கலாம், பராமரிச்சுட்டே இருக்கலாம், எப்போ மறுபடியும் ரெக்கவர் ஆகும், கோமானல இப்படியே இருக்காரே, மறுபடியும் எல்லாம் ஞாபகம் எப்போ வரும்னார், வந்தாலும் வரலாம் வராமையும் இருக்கலாம். அவள் என்ன பண்ணுவா, டாக்டர்ஸு ரெண்டு மாதத்துலேயும் வரலாம், மூணு மாதத்துலேயும் வரலாம், வராமையும் இருக்கலாம். நீங்கள் வேணா இந்த பாடியை வேணா டொனேட் பண்ண முயற்சி பண்ணுங்கோங்கிறான். அவளுக்கு எப்படி இருக்கும் பந்துக்களுக்கு, ஞாபக சக்தி திடீர்னு பேடுறது, புத்தி செயலிழந்து போறது பகவானுடைய அனுகிரகம். ஞாபகம் கார்த்தால எழுந்துட்டாலே நமக்கு ஞாபகம் இருக்கே, யார் ரெக்கவர் பண்றா, பேக்கப் எடுத்து வச்சுன்னு விஷயங்கள்லாம் மறுபடியும் கார்த்தால யார் ஒவ்வொரு ஜீவனும் கொடுக்குறா, தூங்கின போட்டு எல்லாம் மறந்து போயிடுறது, அதுக்கு பேர் அவாந்தர பிரளயம்னு பேர். பிரளயம் பிரளயம்னு சொல்கிறோமே, அது எப்படி இருக்கும்னு பகவான் காமிக்கிறார் நம்மளுடைய வாழ்க்கையில். பிரளயம்ங்கிறது எப்படி இருக்கும்னா, ராத்திரியில் நம்மளுடைய நிலை என்னவோ அந்த நிலை தான் பிரளயத்தில் எல்லா ஜீவனுடைய நிலை. அதனால் ராத்திரி இந்த சுஷுப்தி முடிஞ்சு சுஷுப்தி அவஸ்தை இருக்கே தூங்கக்கூடிய நிலைமை, இதுக்கு அவாந்தர பிரளயம்னு வேதாந்த சாஸ்திரம் பேர் கொடுத்து. மகா பிரளயம்ங்கிறது கடைசியில் யுகம் முடிஞ்ச உடனே வரப்போகுது. அப்போ எல்லாம் மறந்து போயிடுறது, இந்திரியங்கள் வேலை செய்யறது இல்லை, பஞ்ச இந்திரியங்களும் ஒடுங்கி போயிடுறது, மனசு லயமாயிடுறது,
புத்தி வேலை செய்யறது இல்ல, அந்த கரண வேலை செய்யறது இல்ல, சைதன்ய ஸ்வரூபம் உண்டி, பகவான் உண்டி, அப்படி துடிச்சுன்னு பார்த்துன்னு சாட்சி சைதன்யமா இருக்கார். கார்த்தால ஒன்னொன்னா செயல்பட ஆரம்பிக்கிறது, கண்ணு துறக்கிறான், காது சப்தங்கள் கிரகிக்கிறது, மனசு சிந்திக்கிறது, புத்தி வேலை செய்யறது, கைகால் நடக்க ஆரம்பிக்கிறது, நாக்கு ருச்சிக்கிறது, காப்பி குடிக்கிறான், ஒன்னொன்னா செயல்பட ஆரம்பிக்கிறது, ஒன்னொன்னா கொடுக்கிறார். ஒவ்வொரு இடமா மூணு பேசும் போயிடுத்து, ஒவ்வொரு பேசா வருது கொஞ்சம் கொஞ்சமா. அதே மாதிரி பகவான் கொடுக்கறானே, அப்பா புரிஞ்சுக்க வேண்டாமாடா, மத்த ஸ்மிருதி ஞானம் அபோகனஞ்ச, ஞாபகப்படுத்துறதுங்கிறது பகவானுடைய வேலை, மனுஷனால முடியவே முடியாது. யார் கொண்டு எந்த மிஷின் கொண்டு இவனை ரெக்கவர் பண்ண முடியும்? இவனுக்கு ஞாபக சக்தி வரவழைக்கிறது, மறக்கடிக்கிறது. அதனால பகவான் என்ன பண்றார், இந்த ஜீவனுக்கு அப்படியே ஞாபகம் இருக்கா மாதிரியே கொண்டு வந்துட்டு இருக்கான். அதான் ஆச்சரியம். இந்த ஜீவன் இங்கேருந்து கிளம்பி பரலோகத்துக்கு கிளம்புறதே சரீரத்திலேருந்து, அதுலேருந்து இதுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு, ஒன்று கூட மறக்காது. என்ன நடந்தது வாழ்க்கையில், என்ன பேசினோம், என்ன தூங்கினோம், யார் என்ன பண்ணினா, என்ன சூழ்நிலை, எல்லா சம்பவம் எல்லாம் இந்த கலவு சரீரத்திலேருந்து பரலோகத்துக்கு கிளம்பக்கூடிய ஜீவனுக்கு ஞாபகம் இருக்கும். எது வரைக்கும் இருக்கும்டார், போயிட்டே இருக்கும். ஞாபகத்தோடையே ஜீவன் புண்ணிய பாபத்தை அழிச்சுன்னு பரலோகத்துக்கு போகிறது. இவன் ஞாபகம் இருக்கணுமே, அதனால தான் அங்கே போய் அவன் சொன்ன ஒன்று ஆமாம் ஆமாங்கிறான் அந்த ஜீவன். ஏண்டா நீ தப்பு பண்ணினியா, அப்பா விருத்தாசிரமத்துக்கு அமிச்சியா, அம்மாவை அடிச்சியா, சிராதம் பண்ணாமல் பரலோகத்தில் தவிக்கிற பித்திருக்களை சிரமப்படுத்தினியா, ஸ்திரீயை போட்டு சிரமப்படுத்தினியா, குழந்தைகளை அடிச்சியா, எல்லாம் கேட்குறான். ஆமாங்கிறான். எப்படி இவனுக்கு ஞாபகம் வந்தது? எல்லாம் ஞாபகம் இருக்கு அவனுக்கு. இந்த ஜீவன் பரலோகத்தில் போய் நீ புண்ணியம் பண்ணினியா, கதாசிரவணம் பண்ணினியா, சொர்ண தானம் பண்ணினியா, சூரிய கிரகண புண்ணிய காலத்தில் நதி ஸ்நானம் பண்ணினியா, ஆமாம், இந்த க்ஷேத்திர சுவாமி தரிசனம் பண்ணினியா, ஆமாம், அன்னதானம் பண்ணினியா, எல்லாம் அதுவும் ஆமாங்கிறான். எல்லாம் ஞாபகம் இருக்கு, புண்ணிய காரியங்கள் பாபகாரியங்கள் எல்லாம் அங்கே போய் விசாரிக்கப்பட்டு கடைசியில் பகவான் அங்கே போய் கேட்குறான், அப்பா நீ புண்ணியெல்லாம் பண்ணியிருக்கே, பாபமும் பண்ணியிருக்கே, நீ சம்பாதிச்ச புண்ணியங்கள்லாம் இங்கே இருக்கு, பண்ணின தப்புக்கு பாபங்களுக்கு துக்கங்கள்லாம் இங்கே இருக்கு, நீ எதை அனுபவிக்கிற? முதல்ல புண்ணியத்துக்கான கிரெடிட்டு, அதுக்கான சுகத்தை பூரா அனுபவிக்கிறேன்னா இந்த பக்கம் போ, பாபத்துக்கான அது வேற ரூட்டு அப்படின்னு இவன்கிட்ட சொல்லி, இவனுக்கு ஒன்றும் தெரியாது, சதம் மணிம விந்தது சோனங்குளிராவயது சோக்ரீவ பிரத்யமுஞ்சது சோஜிஹ்வா அசஷ்டத. சூரிய நமஸ்காரம் அந்த ஜீவனுடைய ஸ்வரூபத்தை வர்ணிக்கிறது. கை காலு மூக்கு நாக்கு கண்ணு எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு வாசனாமயமான சரீரம், யாதனாமயமான மாம்ச சரீரம் உள்ளது அந்த ஜீவன். அப்படியே போய் எல்லாம் பண்ணுமா, சுகத்தையும் அனுபவிச்சு துக்கத்தையும் அனுபவிச்சு, அதுக்கு காலத்தெல்லாம் முடிஞ்சு வெறும் நிர்பேலன்ஸாக இது நிற்கும். சுகமும் இல்லை துக்கமும் இல்லைன்னு இந்த ஜீவன் வெறும்ல இருக்கு. ஆனால் பிராரப்தாயத்தமான வந்த அனுபவிக்க வேண்டிய சுக துக்கம் ஒண்டி கொஞ்சம் ஒட்டின்னு இருக்கும். என்ன பண்ணுவோம், இந்த ஜீவனை அணு மாதிரி இருக்கும், சின்ன அணுஸ்வரூபந்தான், அங்குஷ்ட மாத்திரம் கூட இல்லை, அதை விட சின்ன ஸ்வரூபம் ஜீவன், சின்ன பரமாணு மாதிரி இருக்கும். பரமாணுங்கிறத நம்ம பார்க்க முடியாது, பரமாணு கண்ணால் பார்க்க முடியுமா, யந்திரத்தினால் கூட பார்க்க முடியாதுங்கிறது வேதம் சாஸ்திரம். யந்திரம் வச்சா கூட ஜெனுக்கு வந்து ரெண்டு பரமாணு சேர்ந்தது தான் கண்ணா தெரியும், யந்திரத்துக்கு ஒரு பரமாணுவை பார்க்க முடியாதான் எவ்வளோ பெரிய பூத கண்ணாடி வச்சாலும். ஜாலசூரிய மரீஜஸ்தம், அதுக்கு உதாரணம் சொல்றது சாஸ்திரம், பரமாணு எந்த அளவுல இருக்குன்னு சொல்றேன் புரிஞ்சுக்கோங்கிறது மெஷர்மெண்ட். ஒரு துவாரம் வழியா சூரியனுடைய கிரணம் உள்ள விழருது, ஒரு ஓட்டை இருக்கு, ஒரு குடிசை இருந்தா குடிசையில ஒரு ஓட்டை வழியா சூரியன் கார்த்தால கிரணம் விழும், இல்லை ஜன்னல் இருந்தா ஜன்னல் வழியா உதயகால சூரியன், சூரியன் உதிக்கும் போது கிரணம் விழருது, பாலசூரியனுடைய கிரணம் விழருது. அந்த கிரணத்தை பாருன்னார், கிரணத்தை அப்படியே வரும், ஒரு ரஷ்மி மாதிரி அப்படியே ஒரு லைட்டு டார்ச் லைட்டு அடித்தா வெளிச்சம் வருது. அதே மாதிரி சூரியனுடைய வெளிச்சம் வரும்பொழுது அந்த வெளிச்சத்தில் சின்ன சின்னதாக கண்ணுக்கு தெரியாமல் பல தூள்கள்
தூசிகள் பறக்கிற மாதிரி தெரியும், உத்துபதம் தெரியாது. ஜால சூரிய மரீசிஸ்தம், சூரியனுடைய ஜாலம், ஜாலம்னா ஓட்ட, ஓட்ட வழியா வரிய வரக்கூடிய மரீச்சி, சூரியனுடைய கிரணத்தில் இருக்கக்கூடிய அந்த துகள் இருக்கு, அது அத அதுல நூறுல ஒரு பங்கு இருக்கிறது தான் பரமாணு. எங்கே முடியுமா? அதனால பரமாணு சொரூபமா இருக்கக்கூடிய ஜீவன் சுகதுக்கங்கள்லாம் அனுபவிச்சுட்டு சக்கையா போயிடும். கரும்புல இருந்து சாறு புரிஞ்சா சக்கை உத்துரு சீண்ட மாட்டா, தூக்கி போட்டுருவான். புண்ணியமும் இல்லை பாவமும் இல்லைன்னா அவங்களுக்கு என்ன, தேவதைகளுக்கு என்ன, யார் கொண்டாடுவா? சீனே புண்ணிய மர்த்தியலோகம் விசந்தி வச்சிருப்பானா சொர்க்கலோகத்துல, புடிச்சு தள்ளி விட்டுருவான். ஆயிடுத்துனா வந்த காலம் ஆயிடுது, விஷம் ஆயிடுதுன்னா கெட்ட விட்டுங்கிறான் பாருங்க. அந்த காலம் முடிஞ்சாச்சு, காலம் முடிஞ்சாச்சு. சொர்க்கலோகத்துல ஏயாதின்னு ஒரு புண்ணிய புருஷன், மகாபாரதம் நிறைய யஜ்யங்கள்லாம் பண்ணார், தானங்கள்லாம் பண்ணார், க்ஷத்ரியன் பெரிய ராஜா, தர்மப்படி நடந்தார். கடைசியில் சொர்க்கம் கிடைச்சது அவருக்கு, சொர்க்கலோகத்தில் போய் வாசம் பண்ண. சொர்க்கலோகம்ங்கிறது ஆனந்தமயமான லோகம், வருத்தமே கிடையாது, துக்கமே கிடையாது. என்னென்ன சரீரத்துக்கோ மனசுக்கோ என்னென்ன சுகத்தை கொடுக்கக்கூடிய வஸ்துக்கள் உண்டோ எல்லாம் அங்கே இருக்கும், சமர்த்தமாக இருக்கும், ஒன்றுமே குறைஞ்ச துக்கம் என்ன என்னன்னே தெரியாது. சொர்க்கத்தில் போனால் அப்படி இருக்கும், அங்கே அப்படியே இருந்துகிட்டே இருந்தார். ஒரு கட்டத்தில் அழுத்து பெடுத்தவருக்கு இல்லையா, சுகம் கூட அழுத்து போயிடும் நமக்கு, துக்கம் அழுத்து போயிடுற மாதிரி சுகமும் அழுத்து போயிடும். போகிறோம் சீச்சி, எப்படா இறங்குவோம் ரயில்லேன்னு தோன்றுறது, ஏசியில் போயிட்டே இருக்கான், ஒரு நாள் ஆச்சு புண்ணா ஸ்டேஷன் வர மாட்டேங்கிறது, சீச்சி இறங்கினா தேவனால். அதனால அவன் பார்த்தா ரொம்ப அழுத்து போயிடுது, சொர்க்க சுகம், தேவதைகளை கூப்பிட்டான். சுஷ்ருட பண்ணுறதுக்கு 500 பேர் இருக்கா சொர்க்கலோகத்தில், ஸ்திரீகள் புருஷார்கள் நம்ம எல்லாருமே இருக்கா, அவளை கூப்பிட்டான். என்ன ரொம்ப நாளாக ஒரு இடத்துலயே நான் அடைச்சி வச்சிருக்கேன் சொர்க்கலோகத்தில், இந்த சொர்க்கலோகத்தை ஒரு ரவுண்டு விட்டு நான் டிராவல் பண்ணி சுற்றி பார்க்கணும், ஏற்பாடு பண்ணணும், ஏற்பாடு பண்ணுறேன். இப்படியே சாயங்கால வேலையில் 10 பேராக சேர்ந்து ராஜ மரியாதையோட சொர்க்கலோகத்தை சுற்றி பார்க்கறது சரியாதி அழிச்சின்னு போகிறான். அழிச்சின்னு போனால் எல்லாரும் இவனே மாதிரியே இருக்கா, சந்தோஷமாக ஏதோ பாட்டு பாடுறது, கூத்தாடுறது, நான் நர்த்தனம் ஆடுறது, ஆனந்தத்தை அனுபவிக்கிறது, தூங்குறது, ஏதோ பண்ணின்னு இருக்கு. இப்படியே பார்த்துட்டே வரும்போது ஒரு இடத்துல ஒண்டி அழுக குரல் கேட்டது. என்னடா சொர்க்கத்தில் போய் அழுக குரலா, சொர்க்கத்தில் போய் துக்கமா, இங்கே நடத்து பார்க்க முடியுமா இல்லையா, சொர்க்கத்தில் இங்கே அழுக குரல் கேட்கறது அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே அழிச்சின்னு போடணும். அங்கெல்லாம் நீங்கள் போகக்கூடாது, இல்லை இல்லை நான் போகணும், என்னை அழிச்சின்னு போறியா இல்லையான்னு, எதை கேட்டாலும் கொடுத்தாகணும் சொர்க்கத்தில். ஏன்னா இவன் கிரெடிட் இருக்கு, டெபாசிட் போட்டு வச்சுருக்கான், புண்ணியம் கேட்டால் கொடுக்கணும். தேவதைகள் முகட்டும் அடிமை இவனுக்கு, இந்திராணியே கேட்டு வாங்கிட்டு இருக்கான் ஜீவன். அப்படியே போனால் சரியாது எங்கே இருக்கான் அழிச்சுன்னு, அங்கே போனால் ஒரு ஜீவன் அழுதுன்ட்ருக்கு கண்ணில் ஜலம் விட்டு, சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஜீவன் அழுதுன்ட்ருக்கு. ஏன் அழறான்னு உத்து பார்க்குறான், ஒரு 10 பசங்களாக சேர்ந்துட்டு எந்த பசங்களாக சுஷ்ரூஷை பண்ணுறானோ தேவதைகள், அவெல்லாம் அந்த ஜீவனை பிடிச்சி என்னமோ ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கா, அது லோபலோபம் அழறது. என்ன நடக்கிறது இங்கேன்னு, அதுவா அவர் இங்கே சொர்க்கலோகத்துக்கு வந்து ரொம்ப நாளாக எடுத்து அவர் நிறைய புண்ணியத்தெல்லாம் கொண்டு வந்தார், ஒவ்வொரு நாளைக்கும் அனுபவிக்க அனுபவிக்க நிர்பேலன்ஸ் ஆகிட்டே இருந்தது. இவன் பே பண்ணிகிட்டே இருக்கா, ஷாப்பிங் பண்ணிகிட்டே இருந்தா பேடிஎம்ல இருக்குமா, அது போயிட்டே இருக்கே, அது போயிடுத்து எல்லாம் ஆயிடுத்து. இப்போ அவனை பூலோகத்துக்கு பிடிச்சி 10 பேராக தள்ளின்னு இருக்கோம், போகமாட்டேங்கிறான். சீனே புண்ணே மர்த்தியலோகம் விசந்தி, சரியாது கேட்டான், என்ன இவனுக்கு உண்டி ஸ்பெஷல், இப்போ எனக்கு என்ன, உங்களுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு இதே நிலைமை தான் இல்லையா. யாரா இருந்தாலும் சொர்க்கமோ நரகமோ கிருதக்னங்கள் ஒன்றும் ஒத்துரும் ஜீவனை, புண்ணிய பாபங்கள் இல்லாத ஜீவனை சீண்ட மாட்டான். அதே மாதிரி நரகத்துல பாபம் பண்ணினவன வெளியிலயும் அனுப்ப மாட்டான். அந்த பாபம் முடியற பரியந்த புடிச்சு கதவை சாத்தி எண்ணெய் கொப்பரையில போட்டு அடிச்சு உதச்சி சொல்லி சொல்லி உதப்பான், என்னென்ன தப்பு பண்ணினியா, என்னென்ன தப்பு பண்ணினியான்னு கேட்பான். புண்ணியத்துக்கு வலுக்கட்டாயமா சுகத்தை கொடுக்குற மாதிரி பாபத்துக்கு வலுக்கட்டாயமா துக்கத்தை கொடுப்பான்லாம் இருக்கு. இது முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஜீவனை அப்படியே போட்டுருவான், ஆகாசத்தில் தள்ளி விடுவான். அது எங்கே போகிறது அவளுக்கு கவலை கிடையாது, சொர்க்கத்திலையும் இல்லை நரகத்திலையும் இல்லை, திரிசங்குமாரி அந்தரிஷத்தில் ஆகாசத்தில் லோகத்தில் ஜீவன் இருக்கான். அப்படியே
உதித்து விட்டுருவான் சின்ன அணுதானே. அப்புறம் என்ன ஆகும்னா சுயமா சேஷ்டிக்க முடியாது, சரீரம் இல்லாததுனால தானா சேஷ்டை கிடையாது, கிரியைகள் கிடையாது ஜீவனுக்கு. ஜீவன் தானா நினைச்சா ஒரு இடத்துக்கு போக முடியாது. அதனாலதான் இந்த சம்ஸ்காரங்கள்லாம் சொல்றான். செத்ததுக்கு அப்புறம் 12 நாளைக்கு சம்ஸ்காரம் பண்றானே எதுக்கு? இந்த ஜீவனை பரலோகத்துக்கு புஷ் பண்ணி அனுப்புறதுக்கு தான் சம்ஸ்காரம். ஏன்னா சுயமா போக முடியாது, அது சுயமா கவனசக்தி கிடையாது. இந்த மந்திர பிராபயத்தே பித்ருன்னு இந்த மந்திரங்கள்லாம் பித்ருலோகத்து வரைக்கும் கொண்டு போறது. இவனை கொண்டு போன கொண்டு போகும்போது ஜாக்கிரதையா கர்மா பண்றான், திரும்பி அழிச்சின் வர்றதுக்கு யார் கர்மா பண்றான்? ஒன்றுமே பண்றது இல்லையே. மறுபடியும் ஜீவன் எங்காத்துல வந்து பிறக்கணும்னு யாரா கர்மா பண்றானா? பண்ணல, அப்படியே ஊத்து போட்டுருவான். ஏதோ கொஞ்சம் பிராரப்த வசத்தினால புண்ணிய பாபங்கள் ஒட்டின்னு இருக்கா, அந்த வழியா யாராவது வந்தா அவளோட சேர்ந்து போலான்னு இது காத்துட்டே இருக்கும். அந்த அணு பரிமாணமா இருக்கக்கூடிய ஜீவன் அந்த சமயத்தில் மேகங்கள்லாம் வருமா, அதுதான் ஆச்சரியம். மேகங்கள்லாம் சூரிய மண்டலம், சூரியன் சூரியோ மரீச்சி மாதத்தே, சூரியன் வந்து ஜலத்தை உறிஞ்சிண்டு மழையாக கொடுக்குறான். உலகத்தில் உள்ள தீர்த்தத்தெல்லாம் உறிஞ்சி குடிக்கிறவன் சூரியன் தான். ஆனால் அவன்கிட்ட எல்லாத்தையும் எடுத்து குடிக்கிறானே, எதை போட்டாலும் காஞ்சி போயிடுறது, எல்லா நதிகள்லாம் வத்தி போயிடுறது, கிணறுலாம் வத்துறது. வத்துறதுன்னா என்ன? பூமி குடிக்கல, சூரியன் குடிக்கலாம், கிரணத்தினாலும் எடுத்துக்கிறான். ஆனால் ஏன் எடுத்துக்கிறேன்னு கேட்க முடியாது. ஏன்னா சஹசிரகுணம் உத்ரட்டும் ஆதத்தே ஹிரசம் ரவிஹி. ஒரு டிராப்பு அவன் வெயில் கிரணத்தினால சூரியன் ஜலத்தை எடுத்துட்டா 100,000 டிராப்பு மழையாக திருப்பி கொடுப்பான். அதனால தான் இன்னைக்கு ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருக்கு, நிச்சயம் மழை பெய்யும்னு சொல்லுவா முன்காலத்தில் பழமொழி. ஒரு நாளைக்கு ரொம்ப சூடாக வெயில் ஒருத்தன் அடித்தா நிச்சயம் ராத்திரி ஒரு தூரலாவது போடும். சூரியன் எடுத்துக்க எடுத்துக்க திருப்பி திருப்பி கொடுக்குறான். அந்த அப்படி கொடுக்கும்போது மேகமண்டலங்களாக உருவாக்கி அப்படியே பிரஸ் பண்ணிடுவான். மேகமண்டலங்கள் பூரா தீர்த்தமயமாக இருக்கு. தூமஜோதி சலிலமருதாம் சன்னிபாத குவ மேகா. மேகம்ங்கிறது என்னன்னு காளிதாசன் சொல்கிறான் மேகதூதத்தில். தூமம் ஜோதிஸு சலிலம் மருது, இந்த நாளினுடைய சேர்க்கை தான் மேகம். இவா இந்த தூமம்ங்கிறத விட்டுடுறா விஞ்ஞானிகள்லாம். ஜோதிஸு அக்னி, சலிலம் தீர்த்தம், மருது காத்து, இந்த மூணுனுடைய சேர்க்கைங்கிறா. அப்படி இல்லைப்பா, புண்ணிய காரியங்களால் கிளம்பினதான தூமங்களும் சேர்ந்தாதான் மேகம் உருவாகும். தூம ஜோதி சலில மருதாம் சன்னிபா தக்க மேகா. அந்த மேகமண்டலங்கள் இப்படியே நகர்ந்துட்டு இருக்கும்போது இந்த அணுவும் அதுக்குள்ளே சேர்ந்துன்றது, மேக ஜலத்துக்குள்ளே போயிடுறது. இதுக்கு தெரியாது நாம் எங்கே போயிருக்கோம், எதுக்குள்ளே மாட்டின்னு இருக்கோம், எந்த ரயிலில் ஏறி இருக்கோம்னு தெரியுமா அவளுக்கு? ரயிலில் போகிறவனுக்கு ரயில் எங்கே போகிறதுன்னு தெரியுமா? வெளியிலிருந்து பார்க்குறவனுக்கு தெரியும். பஸ்ஸுக்குள்ளேயே உட்காந்துருக்கான், ரயிலுக்குள்ளேயே உட்காந்துருக்கான், போயிட்டே இருக்கு ரயில். ஒரு நாளாச்சு 2 நாளாச்சு ஸ்டேஷனே வரலை, என்னென்னு பார்த்தா திருப்பி விட்டுருக்கான், எங்கேயோ ரூட்டு சுற்றின்னு இருக்கு. சொன்னால் சொல்லப்படாதா உள்ளே உட்காந்துருக்கிற வாழ்கிட்ட? உங்கள் நான் இங்கே போயின்ட்டுருக்கேனே இந்த ரயில் இன்றைக்கி இந்த இடத்துக்கு போயின்ட்டுருக்குன்னு தெரியணும். தெரியாதான் மேகத்துக்குள்ளே மாட்டின்ற ஜீவனுக்கு தான் எங்கே போகிறோன்னு தெரியாது. காற்றுகளால் அலைக்கழிக்கப்பட்டதான மேகங்கள் இங்கேயும் எங்கேயும் போயிட்டு வந்து ஒரு காலகட்டத்தில் பெருசா இடி ஏற்பட்டு மேகமானது உடஞ்சி அதுலேருந்து ஜலம் வெளியில் பூமியில் கொட்டும் பொழுது அந்த ஜலத்தோட ஜீவனும் கீழே வரும். இவருடைய புண்ணிய வசத்தினால அந்த ஜலமானது நல்ல இடத்துல விழுந்தா நல்ல இடத்துல ஜீவன் வந்து பிறக்கும். மலைகள்லேயோ இல்லை மறுப்பிரதேசம் உவர் மண் இருக்கக்கூடிய பாலைவனங்கள்லேயோ அந்த மழை ஜலம் விழுந்தா அங்கேயே இருக்க வேண்டியதான் ஜீவன். யார் உத்தாரணம் பண்ணுவா அவனை? இவனுடைய பாக்கிய வசத்தினாலே விவசாயங்கள், அன்னங்கள், அதாவது உணவு பண்டங்கள் விளையக்கூடியதான ஒரு இடத்துல, செடி கொடிகளில் விவசாயம் இருக்கக்கூடிய இடத்துல இந்த மழை ஜலம் விழுந்து அந்த மழை ஜலம் மூலமாக இவனும் ஜீவனும் அனுப்பிரவேசம் பண்ணி அந்த மழை ஜலமானது செடியாகவும் கொடியாகவும் பயிராகவும் தானியங்களாகவும் பழங்களாகவும் முளைக்கும் பொழுது அதுக்குள்ளே இதுவும் பூந்துக்கிறது. ஜீவனை பூந்துண்டு எல்லாம் இவனுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் தான் கிடைக்கும். எல்லா மழை ஜலமுமா செடி கொடிகள் வளர்றதுக்கு காரணமானது
எல்லா மழை ஜலமும் நல்ல பயிர்களை உருவாக்குறது, நல்ல தானியங்களை உருவாக்குறது இல்லையே. அப்படி உருவாகி அந்த தானியத்துக்குள்ளே நெல்லுனா நெல், கோதுமைனா கோதுமை, வாழைப்பழம்னா வாழைப்பழம், சாப்பிடக்கூடிய பொருள்களுக்குள்ளே இந்த ஜீவன் போய் அனுப்பிரவேசம் பண்ணி உட்காந்துரும். அப்போ இந்த ஜீவனுக்கு தெரியாது நாம் எங்கே வந்திருக்கோம், எந்த லோகத்தில் இருக்கோம், எங்கே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம், ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம் நினைக்கும். ஆனால் பூர்வ ஜென்ம ஸ்மிருதி இருந்துகிட்டே இருக்கும், ஞாபகம் உண்டி பகவான் கொடுத்துட்டே இருக்கார் இல்லையா. இவனுடைய அதிருஷ்டம் அந்த சாப்பிடக்கூடிய பொருள் இருக்கே அது நல்லவர்களுடைய வயத்தில் போகணும். மனுஷியர்கள் சாப்பிட்டா மனுஷனுடைய மனுஷனா கர்ப்பம் உருவாகும், மிருகங்கள் சாப்பிட்டா மிருகமாக உருவாகும், பறவைகள்னா பறவைகள், பூச்சி புழுகள்னா அதுவாக, காக்கானா காக்கா, நாய்னா நாய், கோழினா கோழி. எது அந்த பொருள்களை சாப்பிட்றதோ அது மூலமாக ஜீவன் அதனுடைய வயத்தில் போயிடும். புண்ணியம் இருந்தால் தான் மனுஷ ஜென்மா கிடைக்குங்கிறதுக்கு இதுதான் உதாரணம். ஜந்துனாம் நர ஜென்ம துர்லபம், எவ்வளவு தடங்களை மீறி எத்தனை செக் போஸ்ட் தாண்டி தாண்டி வருது ஜீவன். அப்படி ஆனால் சாப்பிடக்கூடிய புருஷனுடைய வயத்தில் இது போயாகணும், ஸ்திரீனுடைய வயத்தில் இது போயாகணும். போனால் கூட எத்தனையோ சாப்பிட்றோம், எல்லாமே கர்ப்பமாகவும் ரேதஸாகவும் உருவாகிறதா, எல்லாம் சக்கையாக வெளியில் வந்துடுறது இல்லையா. சாப்பிட்ற பொருட்கள்லாம் எங்கே போகிறது? மனுஷன் ஒன்றை உருவாக்குறது இல்லை, மற்ற ஜீவன்கள்லாம் பரார்த்தமாக ஜீவிக்கிறது. இந்த மனுஷன்தான் சுயநலவாதி, எல்லா பொருள்களையும் கெடுக்கிறதுக்குன்னு இவனுடைய ஜென்மா. இந்த வயல்வெளி இருக்கே, வயல்வெளியில் ஆடு மாடுலாம் மேயும், மாடெல்லாம் வயலில் விட்டு மேய்ப்பாள், தனியாக கட்டி வச்சு ஆகாரம் போடுறதெல்லாம் இப்போ தான், அப்படியே அவுத்து விட்ருவா, மேய்ச்சுட்டே இருப்பா. கிருஷ்ணரே மாடு தானே மேய்ச்சார், அப்படியே கால்நடைன்னு பேர். எல்லா வயல்லையும் போகும், அங்கங்கே இருக்கிறதெல்லாம் சாப்பிடும், செடி கொடிகள்லாம் சாப்பிடும், ஆடுகள் போகும் சாப்பிடும். வயல்களுக்கெல்லாம் ஒரு பாதையும் வராது, ஏதாவது பாதை உண்டா? ஒரு மனுஷன் வயலில் குறுக்க நடந்து போயிட்டா நம்ம கால் வச்ச இடத்துல ஜென்மாக்கும் முளைக்காது பயிர், புண்ணியசாலி. ஒத்தையடி பாதைன்னு தனியாக பாதையாக மெயின்டைன் பண்ணுவாளே தவிர ஒரு தடவை. அதனால தான் விவசாயிகள் கவனமாக இருப்பாள், கால் வைக்காதரா, வச்சா அவனுக்கு உஷரே போகிற மாதிரி திட்டுவான். வயலில் இறங்கி நடந்தால் அவனுக்கு அவனால் தாங்க முடியாது, வரப்புன்னு கட்டி வச்சுருப்பான். எவ்வளோ கஷ்டமானாலும் அது தான் நடக்கணும், வயலுக்குள்ளே கால் வச்சிட மாட்டான். அதுக்கு சில மெத்தேடுகளோட ஜாக்கிரதையாக நாட்டு நடுறதுக்கு அறுப்புக்கெல்லாம் அந்த சேத்துல அப்படி கால் வைப்பாளே தவிர சாதாரணமாக வயத்தில். அது மனுஷன் புண்ணியசாலிங்கிறதுக்கு அடையாளத்துக்கு சொல்கிறேன், இவனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. நல்ல பதார்த்தங்கள்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு கெட்டு போக்குறான் அவன். நன்னாக விளையக்கூடிய தானியங்கள்லாம் சாத்து சாப்பிட்டு சாப்பிட்டு சக்கையாக வெளியில் விடுறது தான். அப்படி வெளியில் வரும்போது சக்கையாக வெளியில் வராமல் வயத்திலேயே இருந்து ரேதஸாகவும் சுக்லசோனிதமாகவும் மாறி அந்த ஜீவன் புருஷன்டேந்து ஸ்திரீ கர்ப்பத்துக்கு வந்து ரெண்டும் கலலமாக மாறி ஒரு மாம்ச பிண்டமாக மாறி ஒரு ஜீவனாக மாறி 9 மாதம் வரைக்கும் இத்தனை ப்ராசஸ் நடக்கிற வரையும் தான் ஞாபகம் இருக்கும். அதுக்காக சொல்கிறேன், இந்த ஜீவனுக்கு பூர்வ ஜென்ம வாசனை. எங்கே கிளம்பினோம், எங்கெங்கெல்லாம் ட்ராவல் பண்ணினோம், யம தர்மராஜா துவாதச சிரவணர்களை வச்சுட்டு புண்ணிய பாபத்தை விசாரணை பண்ணதுலேருந்து இவனுக்கு தெரியும் நரகத்தில் என்ன ஒத வாங்கினோம், என்னென்னலாம் சௌக்கியத்தை அனுபவிச்சு எல்லாம் ஞாபகம் இருக்கும். எங்கே சுற்றினோம் இப்படி தொடர்ந்து இத்தனை காலம் ஞாபக சக்தி கொடுத்த பகவான் திடீர்னு மறக்க அடிச்சுட்றான். எவ்வளோ பெரிய இத்தனை ப்ராசஸ் பண்ணல, எப்போ ஞாபகம் இருக்கணுமோ அப்போ ஞாபகம் இருக்கணும், பரீட்சை சமயத்தை மறந்து போயிடுத்துன்னா. ரொம்ப ஞாபக மறதியாக இருக்கான் பையன். ஏன் என்ன மாமியா என்ன ப்ராப்ளம், குழந்தைக்கு படிக்கிறானா? நன்னா படிக்கிறான் மாமா, படிக்கிறதெல்லாம் ஞாபகம், நன்னா ஞாபகம் இருக்கு. அப்பக்கப்போ ஒப்பிக்கிறான், ஆத்திர சொல்லி சொல்லிப்பாங்க என்ன ப்ராப்ளம்னா. பரீட்சை காலுக்கு போனால் எல்லாம் மறந்து போயிரு, பரீட்சை காலில் வெளியில் வந்தால் எல்லாம் ஞாபகம் வந்து. எப்போ ஞாபகம் இருக்கணுமோ அப்பன்னா ஞாபகம் இருக்கணும். மத்த ஸ்மிருதி ஞானம் அபோகனஞ்ச, சில பேருக்கு ஒண்டி பூர்வ ஜென்ம ஞாபகத்தை பகவான் கொடுப்பார். ஜடபரதர் மாதிரி புண்ணியசாலிகள் இருக்காளே அவளுக்கு ஒண்டி பூர்வ ஜென்ம ஞாபகம் இருக்கும். ஆனால் சில ஜீவன்களுக்கு பூர்வ ஜென்ம ஞாபகத்தை அப்படியே கொடுத்துருக்கார் பகவான், மனுஷனுக்கு கிடையாது. மிருகங்களில் பசுமாட்டுக்கு பூர்வ ஜென்ம ஞாபகம் உண்டு, பசுமாட்டை பார்த்தா கண்டுபிடிச்சிரும்,
அதுக்கும் தன்னுடைய பூர்வ ஜென்மா தெரியும். அது எதெல்லாம் பார்க்கறதோ அதனுடைய பூர்வ ஜென்மா அதுக்கு தெரியும். ஒரு பசுமாடு நம்மளை பார்த்தா நம்மளுடைய முற்பிறவி என்ன, ஃபியூச்சர் என்ன, எல்லாம் ஜோசியம் பெருசா சொல்லுவோம். அது பலர் வாக்கு இருந்தா ஒப்பிக்கும், நன்னா எடை போட்டுறோம், எல்லாருடையும் நெருங்கி பழகாது பசுக்கள். சில பேர் பார்த்த உடனே கயிறு கட்டி இருந்தா கூட அறுத்தன் ஓடி வரும், திமிரண்டி கிட்ட கிட்டக்க வரும். சில பேரை பார்த்தா கிட்டக்க போய் தொட்டா கூட விலகி போகும். தெரியும் அதுக்கு, ஏன் பசுமாடு வரைக்கும் எதுக்கு போவோம், நாய்க்கு தெரியும். சாஸ்திரம் சொல்றது இன்னைக்கும் கிராமங்களில் நல்லா நிசப்தமாக இருக்கும். கிராமம் ராத்திரி ஆச்சுன்னா 9 மணிக்கெல்லாம் எல்லாம் கதவை சாத்தின்னுடுவா, ஏங்கிருடான்னு கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. கார்த்தால 6:30 மணிக்கு தான் மெதுவாக எல்லாரும் உதயமாய் கதவை திறப்பா. ராத்திரியில் ஒல்லொல்லொல்லொல்னு நாய் குறைக்கிற சப்தம் கேட்டா அந்த அக்ரஹாரத்தில் அந்த கிராமத்தில் ஏதோ ஒரு டிக்கெட் கிளம்பின்னு இருக்குன்னு அர்த்தம். ஒரு மிருத்யு வந்தா நாய்க்கு தெரியும் இல்லையா, பசுமாட்டுக்கு தெரியும். கட்டி கொட்டில கட்டி வச்சிருந்தா கத்தும், மிருத்யு வந்தா. பூர்வ ஜென்ம வாசனைகள் தெரிகிறதோட இந்த அதீந்திரியமான சில பேர்களுடைய நடமாட்டமும் அதுக்கு தெரியும். எவ்வளோ பகவான் அனுகிரகம் பண்ணுறாரு எல்லாருக்கும். நம்ம அதனால தான் அதுக்கு கௌரவங்கள் கொடுக்கணும். சுவாவுக்கு நாய்க்கு சாதம் போடாமல் ராத்திரி சாப்பிடவே விடாது, மறந்தே போயிடுது ஜனங்களுக்கு. காக்காயை பிடிச்சின்னு பண்ணாருனா காக்காய்க்கு சாதம் போட வேண்டியது தான். காக்காய்க்கு ஒருத்தர் கேட்டார் கேள்வி பப்ளிக்காக ஆன்மீக விளக்க கூட்டத்தில், ஒரு அம்மா கேட்குறா எழுந்துண்டு அனுப்புகிற, மாமா குளிச்சுட்டு காக்காய்க்கு சாதம் பண்ணுமா குளிக்காமல் காக்காய்க்கு சாதம் பண்ணுமான்னா. என்ன நீங்கள் கேட்குற கேள்வியே புரியலையே, ஒரு ஸ்திரீ பப்ளிக்காக கேட்குறா அயோத்தியா மண்டபத்தில் ஆன்மீக விளக்க கூட்டம்னு மாதம் மாதம் சந்தேக நிவாரணின்னு வைதிக ஸ்ரீ சார்பாக ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அங்கே போய் நடத்தின்னு இருக்கோம். கேள்வி பதில் க்வெஸ்சன் ஆன்சர், மாமி நீங்கள் கேட்குற கேள்வி புரிய அது இல்லை மாமா, இல்லை குளிச்சுட்டு சாதம் பண்ணுமா குளிக்காமல் சாதம் பண்ணுமான்னு கேட்குறீங்களே, சாதம் யார் சமைக்கிறான்னு இல்லையா. அந்த மா என்ன விஷயம் கேளுங்கன்னு அந்த மாமி சொன்னால், இல்லை ஜோசியர் சொல்லியிருக்கார் டெய்லி காக்காய்க்கு சாதம் போடுவேன்னு, அதனால நான் காக்காய்க்கு சாதம் போடுவேன், குளிச்சுட்டு போடணுமா குளிக்காமல் போடணும். இல்லை புரியலையே கார்த்தால, நீங்கள் தானே சமைப்பார், ஆனால் நான் தான் சமைப்பேன், ஏன் குளிச்சுட்டு தானே சமைப்பார், அதுதான் இல்லை மாமா, இதே குளிச்சுட்டு நான் சமைச்சுப்பிட்டு ஆஃபீஸ் கிளம்பினா உடம்பு கசகசன் இருக்கு, அதனால எல்லாத்தையும் முடிச்சுப்பிட்டு நான் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு ஆஃபீஸ் போவேன். காக்காய்க்கு சாதம் போடுறதுல பக்தி இருக்கு. நாய்க்கு ஸ்வபலின்னு பேரு, பகல்ல வாயச பலி. வைஷ்ணுதேவம் பகல்ல வாயச பலி போடணும், ராத்திரியில நாய்க்கு சாதம் போடணும் இல்லையா. ஸ்வானௌ ஹி ஸ்யாம சபலௌ வைவஸ்வத குலோத்பவௌ தாப்யாமன்னம் பிரதாஸ்யாமி சாதாமே தாவஹிம்சகம். இந்த ரெண்டு நாய் தான் நம்மளை வரவேற்க போறது பரலோகத்துல. பரலோகத்தில் மிருத்யுவனுடைய பக்கத்தில் ரெண்டு பக்கத்துலேயும் ரெண்டு சுவான சபலங்கள் உட்கார்ந்துருக்கு, பெரிய நாய் அதை தான் வச்சுட்டு இருக்கான். ஒருத்தர் காலமாயிட்டார், அவர் கர்மாலாம் பண்ண ஆரம்பித்தா, உடனேலாம் கர்மா பண்ணக்கூடாது, ஒரு முகூர்த்த காலம் பார்க்கணும், தவறுதெல்லாம் ஜீவனை அழிச்சுன்னு போயிடுவானோ ஏதோ ஒரு நடக்கும். அதனால 1:45 நாளைக்கு பார்த்ததுக்கப்புறம் தான் கர்மா ஆரம்பிக்கணும். இவாளுக்கு தெரியல உடனே பண்ண ஆரம்பிச்சுட்டா, கொஞ்சம் தூரம் போச்சு பாடையை தூக்கின்னு போகிறான், திரும்பி ஏந்திரம் உட்காந்துட்டான், உயிர் வந்துடுத்து அவனுக்கு. அவ்வளவுதான், அவனை சும்மா விடுவாளா, கிராமத்தில் உள்ள எல்லாரும் நிருபர்களாக சும்மா விடுவானா அவனை. அவனை உட்காந்துச்சு கேட்குறான், ஏன்டா எங்கே போனேன், இத்தனை நாளைக்கு செத்து கிடந்தேன், செத்தமாக மறுபடியும் பொழைச்சுட்டான்னா, என்னடா எங்கடா போனேன். அவன் வர்ணிக்கிறான் பரலோகத்தை பூரா. உபநிடத்தில் வேதத்தில் அரண்ய காட்டு பிரசனம்னு ஒரு பிரசனம், அது பூரா வர்ணனை, அங்கே உள்ள அந்த வர்ணனை பூரா இருக்கு. பரலோகத்தில் மிருத்யுலோகம், அது பித்ருலோகம் இல்லை, மிருத்யு யம தர்மராஜா அழிஞ்சு போகிறானே அங்கே உள்ள வர்ணனை சூழ்நிலை பூரா அப்படியே வர்ணிக்கிறது. அதனால் அந்த பகுதிகள்லாம் ஆற்றுக்குள்ளே சொல்ல மாட்டான், பாடசாலைகள் ஆகட்டும் ஆற்றுல சொல்ல மாட்டான், பாராயணம் ஆகட்டும் வெளியில் எங்கேயாவது போய் சொல்ல சொல்லுவாளே தவிர அர்த்தம் பாஷ்யெல்லாம் வாசிக்கிறது இல்லை. அது அதை இதை சொல்ல ஆரம்பிக்கிறான், போனேனா அப்படின்னு சொல்லி இப்போ வடிசையாக சொல்லிட்டே வந்தபோது ரெண்டு நாயை பார்த்தேன்னா ரெண்டு கண்ணும் அவிஞ்சு பிடித்தவனுக்கு, கண்ணு தெரியல கண்ணு தெரியலேங்கிறான். தேவலோக ரகசியத்தை வெளியில் சொல்லப்படாது அப்படின்னு சாஸ்திரம். இந்த ஸ்வாங்கிறது இதுதான் வந்து வரவேற்க போகிறது. அதனால சாயங்கால வேலையில் ஸ்வாவுக்கு பலி போடு, பலி அந்த ஜீவனுக்கு ஆகாரம் போடுறதில்லை, நீ பலி போடணும்.
அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நாய் அதுக்கு பூர்வ ஜென்ம ஞாபகம் உண்டு. மிருத்யு கண்ணுக்கு தெரியும், ஜீவனுக்கு கண்ணுக்கு தெரியாது, மனுஷனுக்கு தெரியாது. அதனால வயத்துல இருக்கக்கூடிய ஜீவனுக்கு அத்தனையும் மறக்கிற மாதிரி பண்றார் சுவாமி. வயத்திலேயே தபிச்சுட்டு இருக்கு, எப்படா வெளியில வருவோம், எப்படா வெளியில வருவோம்னு ஒன்பதாவது மாசத்திலேருந்து அந்த ஜீவன் தபிக்கிற தபி. அப்ப நினைச்சுக்குமா அது, சீச்சி, ஒரே மலமூத்திரத்துக்கு நடுப்புற, கை கால் அசைக்க முடியல, கண்ணு பார்க்க முடியல, எல்லா சக்தியும் இருந்தும் செயல்பட முடியல. எவ்வளவு கஷ்டம், கர்ப்பவாசம்ங்கிறது மகா கஷ்டம்ங்கிறது. இனிமே ஒரு அம்மா வயதுல இதே மாதிரி நம்ம கர்ப்பமே ஏற்படப்படாது. பகவானே என்னை எப்படியாவது விடுதலை கொடுத்துரும், மோட்சத்தை கொடுத்துரும், என்னை இங்கேருந்து வெளியில அனுப்பிச்சிரும் என்று கதறுமா. பகவான் அனுகிரகம் பண்ணி கவலைப்படாதே, உன்னை சீக்கிரம் அனுப்பிச்சுடுறேன்னு சொல்லி அப்பவும் அனுகிரகம் பண்ற. என்ன பண்றாருன்னா, ஹிருதய கமலத்தில் இருக்கக்கூடிய பிராணன் இல்லையா, ஹிருதி பிராணோ குதேபானா சமானோ நாபிசம்ஸ்திதா, இந்த பஞ்ச பிராணங்களையும் இதுக்கு அப்பாற்பட்டதாக ஒரு ஸ்பெஷல் காத்து ஒன்று அனுப்புகிறார். ஸ்பெஷல் டீம் ஒன்று வருது பாருங்க, இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்கு. சில காரியம் வரணும்னா ஸ்பெஷலாக ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறோம், அதே போஸ்ட்டு தான் சிறப்பு என்னமோ சொல்லுவா, ஸ்பெஷல் ஆஃபீஸர். அதே மாதிரி வயத்தில் அஞ்சு விதமான காத்து இருந்தால் கூட இந்த கர்ப்பிணி ஸ்திரீனுடைய வயத்தில் அதுக்கு அந்த சக்தி இல்லை. ஸ்பெஷலா ஒரு காத்தை உருவாக்கி இந்த அம்மாவுடைய கர்ப்பம் இருக்கக்கூடிய பகுதியில் ஒண்டி சுழக்காட்டு மாதிரி சுழலை பண்ணி இந்த கை வச்சுட்டு இருக்கிற இந்த ஜீவன் இருக்கே, திடீர்னு தலை இப்படி போகும், கால் மேலே வரும், கால் மேலே போகும், தலை வரும், குருப்புறக வரும், இப்படி ஒரு உருட்டை உருட்டி ஒரு புஷ்பண்ணி வெளியில் தள்ளிடும். சட்டம்னு பேர் இந்த காத்து பகவான். அது ஒரு பிரசூதிக்கா வாயு, பிரசூதிக்கா வாயுன்னு பேர் அதுக்கு. அப்படி அது பகவான் பண்ற அனுகிரகம். அதோட அது வரைக்கும் இருக்கும், வெளியில வந்த உடனே இந்த வெளிக்காத்து பட்ட உடனே எல்லாம் மறந்து போயிடும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. பூலோகத்தினுடைய காத்து ஒரு காத்து வந்து வீசும், டக்குன்னு ஒரு க்ஷணம்தான் வந்து வீழ்த்துன்னு போயே போயிட்டு இருக்கும். சாதாரணமா இப்ப அடிக்கக்கூடிய காத்துக்கெல்லாம் ஞாபகத்தை வரவழைக்கிறதுக்கோ ஞாபகத்தை மறக்கிறதுக்கோ சக்தி கிடையாது. அதனால இங்கேயும் ஒரு ஸ்பெஷல் காத்தை தயார் பண்ணி சட்டங்கிற காத்தை உருவாக்கி இது மறக்கடிக்கிற காத்து, எல்லாம் மறந்து போயிடும். அது தலையில புத்தியில பட்டுதோ இல்லையோ எல்லாம் போயிடுது, ஒரு க்ஷணம் வந்துட்டு போயிடும். அப்போ குழந்தை குவா குவானு கத்த ஆரம்பிக்கிறது பிராகிருத சிசுவா இருக்குது. அப்போ ரிஷி சொல்றார், இந்த கட்டத்தில் இந்த குழந்தைக்கு ஒரு சம்ஸ்காரம் பண்ணு, ஜாத கர்மா. ஜாத கர்மானா ஜாத்தம் அப்படின்னா பிறந்த உடனே, இமிடியட்லியா, உடனே அந்த க்ஷணத்திலே பண்ணணும். உடனே கிட்டுன்னு ஒரு ஸ்நானத்தை பண்ணு. குழந்தை பிறந்தாச்சுன்னா அடுத்தது என்ன பண்ணணும்னா, பிறந்தாச்சுன்னு கேட்டவொடனே ஸ்நானம் பண்ணணும். நதியில் போய் ஓங்கி மேலேந்து குதிங்கிற ரிஷி, ஆனந்தத்தில் மேலேந்து குதிக்கணும். இப்படியே குதிப்பா எல்லாரும், பெரியவா வயசாக இருந்தாலும் ஏதோ ஒரு மாதிரி. அதுக்காக இவன் நன்னா அமுங்கி ஸ்நானம் பண்ணணுங்கிறதுக்காக ரிஷிகள் சொல்லி வச்சிருக்கா விளையாட்டா. என்ன சொன்னார், நீ அப்படி நதிகளில் ஸ்நானம் பண்ணும்போது இப்படி முங்கி முங்கி ஸ்நானம் பண்ணுவேன், இல்லை கொஞ்சம் வசனமான இடத்துலேருந்து கீழே குதிப்பேன். அந்த சமயத்தில் அந்த நதியினுடைய ஜலமானது எத்தனை ஒசரம் எழும்புறதோ அதுக்கு தகுந்த மாதிரி பிறந்த குழந்தைக்கு ஆயுசு அதிகரிக்கும்னு. அவ்வளோதான் விடுவானாயுவோம், மூலக்கட்சத்தை கட்டிட்டு உடனே ஸ்நானம் பண்றதுங்கிறது முக்கியம். ஸ்நானத்தினுடைய ஒரு உள்ளுக்குள்ள சூட்ச விஷயம் அது. அப்பாவா இருக்கிறவன் அதுக்காக அம்மாவை போய் ஸ்நானம் பண்ணுன்னு சொல்லி அது பிரசவ ஸ்திரீயை போய் நிர்பந்தப்படுத்தப்படாது, ஜென்னி கண்டு போயிடும். அப்பாவா இருக்கிறவன் குழந்தை பிறந்ததுன்னு கேட்ட உடனே ஸ்நானம் பண்ணணும். ஜாதே புத்திரே பிது ஸ்நானம் சச்சேலம் துவிதீயதே குறியாது நைமித்திகம் ஸ்நானம் சீதாத்விஹி காமியமே வச்ச புத்திர ஜன்மணி யஜ்ஞே ஜ ததா சங்கிரமணே ரவேஹே ராகோஷ்ச தரிசனே ஸ்நானம் பிரசஸ்தம் நான்யத்ர நஷ்யதி ஜாதே புத்திரே பிது ஸ்நானம் சச்சேலந்து விதீய. நீ என்ன ட்ரெஸ் போட்டுருக்கியோ, ரிஷி சொல்கிறார், பொதுவாக ஸ்நானம்னா அதுக்காக தயார் பண்ணிட்டு சரீரத்தில் சில துண்டு குண்டு கட்டிட்டு இல்லை வேறு மாதிரி சரீரத்தை சரி பண்ணிட்டு போவியே, அப்படி பண்ணால் பண்ணப்படாதான். குழந்தை பிறந்தா பண்ணக்கூடிய ஸ்நானத்துக்கு சச்சேல ஸ்நானம்னு பேர். சச்சேலம்னா கட்டின்னு இருக்கிற வஸ்திரத்தோடையே போய் முழுகணும்,
இது அப்போ உண்டிதான், பாக்கி சமயத்திலாம் கிடையாது. ஜாதே புத்திரே பிதுஸ்நானம் சச்சேலம் துவிதீயதே. நதி கிடைக்கலன்னா குளம், குளம் கிடைக்கலன்னா குட்டை, இல்லை ஏரி, இல்லை கணத்திரியா இழுத்து விட்டுக்கோ. அதுவும் இல்லையா பாத்ரூம்லையாவது ஜலத்தை ஷவரில் குழி குளிக்காமல் இருக்காது. உச்சந்திரலே உள்ளங்கால் வரைக்கும் நனையிற மாதிரி ஜலம் விட்டுக்கிறதுக்கு ஸ்நானம்னு பேர், கழுத்து வரைக்கும் குளிக்கிறதுக்கு ஸ்நானம்னு பேர். சச்சேலம் துவிதீயதே. பகல்ல குழந்தை பிறந்தா கையோட ஸ்நானம் பண்ணலாம், ராத்திரி 11 மணிக்கு குழந்தை பிறக்கிறது, இப்போ என்ன பண்ணுறது? ராத்திரி காலத்தை ஸ்நானம் பண்ண முடியாது. எப்போ குளித்தாலும் ராத்திரி 9 மணிக்கு மேலே குளிக்கப்படாது அப்படின்னு ஒரு சாஸ்திரம் இருக்குது. ராத்திரி பிறந்தா என்ன பண்ணுறதுன்றார், இதுக்கு பேர் நைமித்திக ஸ்நானம்னு பேர். இது நித்திய ஸ்நானம் இல்லை, தினசரி பண்ணக்கூடிய ஸ்நானத்தில் சேராது. இது புத்திர ஜனனம்ங்கிற ஒரு நிமித்தத்தினால ஏற்படக்கூடிய ஸ்நானம். நைமித்திகம்னா எப்போ நிமித்தம் ஏற்படுறதோ உடனே அந்த காரியத்தை பண்ணிடணும், எப்போ அதுக்கான சூழ்நிலையோ உடனே பண்ணிடணும். அதனால அர்த்தராத்திரியா இருந்தாலும் ஸ்நானம் பண்ணணுங்கிறார் ரிஷி. புத்திர ஜன்மணி யஜ்ஞேஜ ததா சங்கிரமணே ரவேஹே ராகோஷ்ச தரிசனே ஸ்நானம் பிரசஸ்தம் நான்யதரே நிஷி. குழந்தை பிறந்தா ராத்திரியில அர்த்தராத்திரியில கூட ஸ்நானம் பண்ணலாம், யஜ்யங்கள் பண்ணிட்டே இருக்கான். வெடிகாரத்தால் ஆரம்பிச்ச பிரயோகம் பிராதசிரவணம் மாத்தியந்திர சிரவணம் திருதய சிரவணம்னு போய் சாயங்காலம் அவமிருத ஸ்நானம் வரணும். ஏதோ காரியம் விளம்பம் ஆகிட்டே போய் ராத்திரி 11 மணிக்கு தான் யாகம் முடிகிறது, 12 மணியாக இருந்தாலும் அவமிருத ஸ்நானம் பண்ணுங்கிறார். புத்திர ஜென்மன யஜ்யே ஜதா சங்கிரமணே ரமேஹே ராகு தரிசனம். சூரிய சந்திர சந்திர கிரகணம் வருது அர்த்தராத்திரியில, பிடிச்ச அர்த்தராத்திரியில் கிரகணமாக இருந்தால் கிரகண சமயத்தில் தான் ஸ்நானம் பண்ணணும். கிரகணோத்வாக சங்கராந்தி யாத்ரார்த்தி பிரசவேஷு ஜாதானம் நைமித்திகம் ஞேயம் ராத்ராவபி நதுஷ்யதி. ஸ்நானம் பண்ணிட்டுதோ நிற்காதே, நிறைய தானம் பண்ணுண்டார். விரதானம்ங்கிறது ஆரம்பம் அவ்வளோதான், குழந்தை பிறந்தால் ஸ்நானம் பண்ணிட்டு விரதானம் பண்ணணும், பீஜதானம்னு பேர். இந்த குழந்தையினுடைய ஸ்ரேயஸுக்காக உடனே தானம் பண்ணணும். விரதானம் மாதிரி நிறையா மகாதானங்கள் சொல்லியிருக்கு, பீஜதானம் மாதிரி நிறையா தானங்கள். தானம் நைமித்திகம் ஞேயம் 3.25 நாழி பரியந்தான் இவனுக்கு சுத்தி, அதுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிடணும். 1.5 மணி நேரம் இங்கிலீஷ் டயத்தில், குழந்தை பிறந்ததுலேருந்து 1.5 மணி நேரத்துக்குள்ளே இந்த அப்பாவாக இருக்கிறவன் முறப்படி ஸ்நானம் பண்ணி வஸ்திரதாரணம் பண்ணிட்டு நிறையா சங்கல்பம் பண்ணிட்டு சிசோஹோ சர்வாரிஷ்ட நிவர்த்தியர்த்தம்னு ஸ்நானம் சங்கல்பம் பண்ணிட்டு இந்த பீஜதானம்னு சொல்லக்கூடிய விரதானங்கள் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துடணும். எல்லா இவன் எங்கே இருந்தாலும் பண்ணணும், குழந்தை இருக்கிற இடத்துல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. குழந்தை மெட்ராஸில் பிறந்திருக்கு, இவன் ஹைதராபாத்தில் சுற்றின்னு இருக்கான்னு அங்கே பண்ணணும், 1.5 மணி நேரத்துக்குள்ளே பண்ணுன்னார். அந்த பீஜம், பீஜம்னா இப்போ விரதானம்னா நெல் தான் தானம் பண்ணுவா முன்காலத்தில், நெல்லுக்கு தான் பீஜம்னு பேர். இப்போ எல்லாத்தையும் தானம் பண்ணுறா, என்னதையோ பாக்கெட்டில் போட்டு கொடுத்தார் பாத்தியாரே விரதானம், பிரித்து பார்த்தா காப்பி கொட்டை என்னென்ன, அது பீஜம் தானே, கொட்டைன்னு இருக்கும் இல்லையோ சம்ஸ்கிருதத்தில் பீஜம்னா கொட்டை, தமிழில் கொட்டை, என்னமோ உபயோகமாக இருக்குமே சொல்லினார். என் ஃப்ரெண்டு சொன்னார், நீங்கள் காப்பி கொட்டையும் கொடுங்கோ, இந்த தானம் தனி, இது பீஜ தானமாகாது. கோதுமையை வாங்கி கொடுக்குறா, ஒருத்தர் சாக்லேட்டை கொடுக்குறார், இதுவும் பீஜம் தான். எதை போட்டால் பூமியில் போட்டால் முளைக்குமோ அதுக்கு பீஜம்னு பேர், வெர. நீ இதை போட்டால் முளைக்குமா? நிறையா ஒரு மூட்டை நிறையா நெல்லை வாங்கி தானம் பண்ணுவாள் கிராமத்தில், எத்தனை ஏழைகளாக இருந்தாலும் விரதானங்கள் மறக்கா மறக்காமல் கொடுத்துட்டே இருப்பா. தசரத ராமர் பிறந்தபோது கொடுத்துட்டே இருக்காராம், தொடர்ந்து தானங்கள் வாங்கிறதுக்கு வந்த ஆசாமி முடியல, அடுத்த குழந்தை பிறந்துருத்தும், 2 குழந்தை, உடனே 3வது பிரசவம், உடனே 4வது குழந்தை, ராமன் லட்சுமணன் பரதன் சத்ருகுணர் தனித்தனியாக வெயின்ட்டான், ஒவ்வொருத்தர் தனித்தனி டோக்கன்ட்டான், ஒருத்தரே 4 தர தானம் வாங்கிக்கலாம். இது ராமர் பிறந்ததுக்கான தானம், இது லட்சுமணனுக்காக தானம், தனித்தனியாக பீஜ தானம் பண்ணினாராம் எவ்வளவோ அவருக்கு. தசரதன் தேஷாம் ஜென்மக்ரி ஜாதீனி ஜாதகர்மான் அக்காரகது, ஒரே வரியில வால்மீகி முடிச்சுட்டார். பிறந்த உடனே ஜாதகர்மா முதலிய சர்வ சம்ஸ்காரத்தையும் பண்ணினார் தசரதன் ராமருக்கு. நிறைய தானங்கள் கொடுக்கணுமா, எத்தனை தானங்கள் கொடுக்கணுமோ அத்தனைக்கு எத்தனை. நெல் பீஜ தான, இந்த தானம்ங்கிறது
இன்னார் கொடுக்கணும் கிடையாது, எல்லாரும் கொடுக்கணும். சொந்தக்காரால் கூட தானம் கொடுக்கணும், மற்ற தானங்கள்லாம் சொந்தக்காரா வாங்கிக்கப்படாது. இங்கே இந்த பீஜ தானம்ங்கிறது சொந்தக்காராளுக்கு தான் முதல்ல ஆரம்பிக்கணும், அப்புறம் தான் வாத்தியார்கள் விலகிடலாம். பொம்மநாட்டிகளாக இருந்தாலும் தானம் கொடுக்கணும், குழந்தைகளாக இருந்தாலும் தானம் கொடுக்கணும். இந்த பீஜ தானம் எல்லாரும் கொடுக்க சொல்லியிருக்காரு. கையோடு கொடுத்தாதான், மூணே முக்கால் நாளி எடுத்துனா கொடுத்து பிரயோஜனம் இல்லை, அப்புறம் உனக்கு விருத்தி வந்துடுத்து. பிறந்த குழந்தைக்காக இவன் விருத்தி காக்கிறான். தீட்டுன்னு பொதுவாக ஒரே சொல்லுல அடக்கிடுறா தமிழில். சம்ஸ்கிருதத்தில் ரெண்டு சொல்லும் உண்டு தீட்டுக்கு. ஒருத்தர் செத்து போனால் கூட அவருக்காக பத்து நாளைக்கு தீட்டு காக்கிறது. ஒரு குழந்தை பிறந்தாலும் பத்து நாளைக்கு காக்கிறா. அப்பா அம்மா சித்தப்பா சித்தின்னு சொந்தக்காரெல்லாம் ரத்த சம்பந்தம் உடையவர்கள்லாம் இத்தனை நாள் அசுத்தின்னு சொல்லியிருக்கு. ரெண்டுக்குமே தீட்டுன்னு சொல்லக்கூடாது. இங்கே பதம் வேற, அங்கே பதம் வேற. அதுக்கு பேர் ஆசௌச்சம்னு பேர். செத்து போன உடனே காக்கிறதுக்கு ஆசௌச்சம்னு பேர். குழந்தை பிறந்த உடனே காக்கக்கூடிய நியமத்துக்கு விருத்தின்னு பேர். குழந்தை பிறந்திருக்கு வாத்தியாரே, எனக்கு பேரன் பிறந்திருக்கான், சந்தோஷம். எத்தனை நாளைக்கு எனக்கு ஆசை எனக்கு தீட்டுன்னு கேட்கப்படாது. அச்சாரியமா எங்களுக்கு தோணும், எங்களுக்கு அந்த விபாகம் தெரிகிறது இல்லையோ, உங்களுக்கு தெரியாது ஞானம். மனசில் கூட விகல்பம் வரப்படாது, எத்தனை நாள் விருத்தின்னு கேட்கணும். விருத்தி உண்டா கிடையாதா? வளர்ச்சி விருத்தினா வளர்றது. நீ எத்தனைக்கு எத்தனை நியமத்தோட விருத்தி தீட்டு காக்கிறையோ விருத்தி காக்கிறையோ குழந்தையினுடைய ஆயுசு விருத்தியாயிட்டே இருக்கு. குழந்தையினுடைய ஆயுசு விருத்தியாகிறதுக்காக காத்திருக்கான். அதனால ஜென்மா பூரா ஞாபகம் வச்சுக்கணும்னு ரிஷி சொல்றார். நீ பிறக்கும் பொழுது உனக்காக யார் யாரெல்லாம் விருத்தி காத்தாலோ ஜென்மா பூரா அவரை மறக்காத. நீ பத்து நாள் உசுறு எக்ஸ்டென்ஷன் ஆயிருக்கு, அவனால ஒருத்தர் பத்து நாளைக்கு விருத்தி காத்தா உன்னுடைய ஆயுசு பத்து நாள் விருத்தி ஆயிருக்கு. கடைசி வரைக்கும் ஆ எனக்காக ஒரு பத்து நாளைக்கு விருத்தி காத்தேலேப்பா. அதனால அவரவர்களுக்கு விருத்தி ஆசௌஜம். அதனால மூணே முக்கால் நாளைக்குள்ளே இந்த தானங்கள் பண்ணினாத்தான் பண்ணலாமே தவிர ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கழிச்சு பண்ண முடியாது. அப்புறம் பத்து நாள் கழிச்சு பதினோராம் நாள் புண்ணியாக வாசனம் பண்ணுறான்னு தான் பண்ணணும். அதுக்குள்ளே இந்த ஜாதகர்மா பண்ணணுங்கிறார். பிராங் நாபிவர்தனாத் பும்சாம் ஜாதகர்ம விதீயதே மந்திரவத் பிராசனம் யஸ்ய ஹிரண்ய மது சர்ப்பிஷம். பீஜதானம் மட்டும் ஜாதகர்மா இல்லை. ஜாதகர்மாங்கிறது இன்னும் சில செய்கைகளை சேர்ந்ததான ஒரு நிகழ்ச்சி. பல செய்கைகள் இருக்குது, பல கிரியைகள் இருக்குது, அதெல்லாம் சேர்ந்து கையோடு பண்ணணும். முன்காலத்தில் ஆற்றுலேயே தான் பிரசவம் நடக்கும். ஆற்றுலேயே பிரசவிக்கிற ரூம்னு வச்சுருப்பா, அங்கேயே பிரசவம் நடக்கும். அவாளே எல்லாரும் பார்ப்பா. ஆற்றுலேயே குழந்தை இருக்கிறதுனால கையோடு உட்காந்து ஜாதகர்மா பண்ணிவிடுவாள். குழந்தை இருக்கிற இடத்துல தான் ஜாதகர்மா நடக்கணும். குழந்தை ஆஸ்பத்திரியில் இருக்குது, ஆற்றுல ஜாதகர்மா பண்ணி பிரயோஜனம் இல்லை. அதனால் குழந்தை ஆஸ்பத்திரியிலேருந்து ஆற்றுக்கு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி அப்புறமா சுத்தியானதுக்கு அப்புறம் புண்ணியாகவாதனும் ஜாதகர்மா பண்ணலாம். அது ஆத்திரையே பிரசவம் ஏற்பட்டால் ரொம்ப விசேஷம், இப்போ ரொம்ப துர்லபமாக இருக்குது. ஆத்திரை எங்கே இப்போ பார்க்க முடியறது? டாக்டரே அவசரப்படுத்துகிறா, சீக்கிரம் அட்மிட் பண்ணுங்க, கொண்டாங்க அழிச்சிருவாங்க அழிச்சிருவாங்கங்கிறான். இவா அதுக்கு மேலே ஒத்துரும் சிரமத்தையத்துக்கு தயாராக இல்லை, ஊருக்கு முன்னாடி கொண்டு அட்மிட் பண்ண தயாராக இருக்கா. அங்கே போயிடணுன்னு அதுக்கப்புறம் அவசரம். இப்போ என்ன இருதுன்னார், இந்த சந்ததியில் தான் பூமியில் பிறந்த ஜீவன்களை பார்க்க முடியறது. இன்னொரு அடுத்த ஜெனரேஷன் பூரா யாருக்குமே பூமியில ஜனனம் கிடையாது, அந்தரிக்ஷத்தை கட்டில தான் ஜனனம். பூஸ்பரிசமே கிடையாததான ஜீவன் பிறக்கிறது. இப்ப நம்மளால அப்படிதான் நடக்கிறது, கட்டில்லையே பிறக்கிறது. கட்டில்லேருந்தே கிளப்பி விடுறான். பரலோகம் போறதும் கட்டில்லேருந்தான் கிளம்புறது. ஏர்போர்ட்டும் அதுதான், பரலோக ஏர்போர்ட்டும். எந்த ஆஸ்பத்திரியோ, சில ஆஸ்பத்திரிகளுக்கு பேர் வச்சிருக்கான் பரலோக ஏர்போர்ட்டும். கிளம்புறதும் அந்தரிட்ச லோகத்திலேருந்து, அந்தரிட்சத்திலே ஜீவன் வந்து இறங்குறது. பூஸ்பரிசமே கிடையாது. அவர் வராக மிகிறர் எழுதினார் ஜோசியத்தில், பூஸ்பரிசம் எப்போ ஏற்படுறதோ அதுலேருந்து அந்த க்ஷணத்திலேருந்துன்னார். குழந்தை பிறக்கக்கூடிய சரியான துல்லியமான த்ருட்டி க்ஷணத்தை விட நிமேஷத்தை விட க்ஷணத்தை விட ரொம்ப த்ருட்டி, ரொம்ப சின்ன அளவு. அந்த அளவு பார்த்தா தான் துல்லியமான பலன் சொல்ல முடியும்னார். குழந்தையினுடைய சிரசு சிரோதையாருது, ஒரு அங்கமாக வெளியில் வருது, நான் எதை எடுத்துக்கிறதுன்னு கேட்டான். பத்து செகண்ட் ஆறுது குழந்தை வர்றதுக்கு. எந்த செகண்டை நான் பிறந்த நேரமாக எடுத்துக்கிறதுன்னா அது பூஸ்பரிசமாகக்கூடிய டைம்னார். பூஸ்பரிசமே ஆறுது இல்லையப்போ.
என்ன பண்ணுவேன் நீங்க கலி புருஷன் எங்க வைக்கிறமோ அங்க வைக்கிறான் சிரமத்தை. அதனால பத்து நாளைக்கு விருத்திக்காக காத்துட்டு அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் பண்ண சொல்லியிருக்காரு. இந்த ஜாதகர்மா பத்து நாளைக்கு அப்புறம் பண்ணினா கூட ஜாதகர்மால என்ன விசேஷம்னு கேட்டா, இந்த குழந்தைய பத்து நாளைக்கு அப்புறம் புண்ணியாகவஜன தண்ணிக்காவது பண்ணு. கையோட பண்றது விசேஷம், ஆத்திரியே பிரசவம் ஏற்பட்ட புறக்கிற அன்னைக்கே பிராங் நாபிவர்தனா பும்சாம் தொப்புள் கொடின்னு ஒன்று இருக்கும். குழந்தைக்கு தொப்புள் இருக்கே அந்த இடத்துல சின்னதாக ஒரு மாம்சம் வளர்ந்துருக்கும், கொடி மாதிரி சுத்தின்னு இருக்கும். அந்த இது கொஞ்ச நேரத்தில் அது வெளியில் தனியாக வந்துடும். அது அது தொப்புள் கொடின்னு பேர். அவளுக்கு தான் தெரியும், ஸ்திரீகளுக்கு தெரியும், டாக்டர்ஸுக்கு தெரியும். அது சேதனாகிறதுக்கு முன்னாடி அந்த நேரத்துக்கு முன்னாடி அது இருக்கும்பொழுதே அந்த குழந்தைக்கு ஜாதகர்ம சம்ஸ்காரம் எவ்வளவு உடனே பண்ணுறதுங்கிறது, இதுக்கு மேலே இன்னும் சீக்கிரம் பண்ண முடியாது, பிறந்த உடனே பண்ணணும். பிராங் நாபிவர்தனா பும்சாம், அந்த கொடியானது சில சமயம் கொடி மாதிரி இருக்கக்கூடிய மாம்சகண்டாது, அது உடம்பை பூரா சுத்தின்னு பிறக்கும். சில சமயம் கழுத்தை சுற்றின்னு இருக்கும், குழந்தையோட கழுத்தை. சில சமயம் கையை ஒட்டி சுற்றின்னு இருக்கும், டிராஃபிக் போலீஸ் மாதிரி. ஒன்னொன்றுக்கும் ஒரு பலன் சொல்லியிருக்கார் இந்த குழந்தை. இதுக்கு பேர் நாள வேஷ்டனம்னு பேர். வேஷ்டனம்னா சுத்திக்கிறது, நாளம்னா கொடி. இந்த கொடி எப்படி எந்த இடத்துல சுத்தின்றதோ அதுக்கு தகுந்த மாதிரி சில பேருக்கு அரிஷ்டம் ஏற்படும், அதுக்காக சாந்தி பண்ணுங்கிறார். நாள வேஷ்டன சாந்தின்னு கொடி சுத்தி பிறந்தா சாந்தி பண்ணணும். திரிராவர்த்தியா சிசும் மந்தின்னு தனித்தனியாக எடுத்திருக்கார். அது கழுத்தில் சுத்தின்றா வேற மாதிரி, கையில சுத்தின்றா வேற மாதிரி. அதனால அதுக்கு பரிகாரங்கள்லாம் இருக்கு. அந்த கொடியை சுற்றி பிறந்த குழந்தைய கையோடு குளிப்பாட்டி இவனும் பீஜதானங்கள்லாம் பண்ணிட்டும் அன்னைக்கு பண்ணலாம், இல்லை பதினோரா நாளைக்கு தான் சாத்தியம். அன்னைக்கு ஜாதகர்மாங்கிற ஒரு சம்ஸ்காரம் பண்ண சொல்கிறார். ஜாதம் வாத்ச பிரேனாபிமிருஷ்ய, வேதத்திலேயே உயர்வான ஒரு சூக்தம் இருக்கு. சூக்தம்ங்கிறது பல மந்திரங்களுடைய தொகுப்பு. ஒவ்வொரு மகரிஷியும் ஒரு மந்திரங்களை கண்டுபிடிச்சிருக்கார். ஒரு மகரிஷிக்கு வாட்ஸ்அப்ரர்னு பேர். அவர் சில மந்திரங்களை கண்டுபிடிச்சார் தன்னுடைய தபசக்தியினால. ஆகாசத்தில் இருக்கக்கூடிய மந்திரங்களை கண்டுபிடிச்சு தன்னுடைய உணர்ந்துண்டு சிஷ்யர்களுக்கு போதிச்சார், பிரச்சாரம் ஆயிடுச்சு. இந்த வாட்ஸ்அப்ர மகரிஷி கண்டுபிடிச்சதான மந்திரம் இருக்கே அது அந்த சூக்தம். அந்த ஒரு பதினோருக்கு அந்த மந்திரங்களை சொல்லி குழந்தைய தொட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்கிறா. இந்த அப்பாவானவன் ஜாதம் வாத்ஸப்ரேனாபிமிருஷ்யே திவஸ்பரி பிரதமஞ்சக்யே அக்னி ரஸ்மத் த்விதீயம் பரிஜாத வேதாஹ த்ருதீஜம் அப்சு நிர்மணாஜஸ்ரமிந்தானஜேனம் ஜரதே ஸ்வாதீஹி. இதே மாதிரி பல மந்திரங்கள் அந்த குழந்தைக்கு காதில், பிறந்த குழந்தைக்கு இந்த சப்தம் தான் கேட்கணும். குழந்தை முத முதல்ல பார்க்கறது அப்பாவை பார்க்கணும், முத முதல்ல காதால் கேட்கறது இந்த வாட்ஸ்அப்ர சூக்தம் சொல்லணும். பிதா முதல் அபிமர்சனம் அப்பாவுடைய கை. அப்பா தான் குழந்தைய தொடணும் முதல்ல, அப்புறம்தான் ஆயாகையெல்லாம் தொட்டு குளிப்பாட்டுறதெல்லாம். இவன் தான் தொடணும், இவருடைய அபிமர்சனம். அஸ்மின் லஹகும் சஹஸ்ரம் புஷ்யாமி ஏதமானஸ்வேவசே. அப்படியே குழந்தைய எடுத்துக்க சொல்றார் கையில. குழந்தைய பிறந்த குழந்தைய கையில் எடுத்துட்டு மந்திரம் சொல்லிவிட்டு அந்த குழந்தைய பார்த்து இவன் என்ன சொல்றான் மந்திரம்னார். அங்காத் அங்காத் சம்பவ சிஹத ஜாததி ஜாயசே ஆத்மாவை புத்திர நாமா சிசஜீவ சரதசதம். குழந்தாய் சரதசதம் ஜீவ, நூறு வருஷம் நீ தீர்காயுசா இருக்கணும்னு அப்பா ஆசீர்வாதம் பண்றான். குழந்தைக்கு யார் ஆசீர்வாதம் பண்ணணும்? முதல் ஆசீர்வாதம் பிதா, முதல் குரு அப்பா தான். இவன் பண்ற ஆசீர்வாதம் தான் சீக்கிரம் பலிக்கும் குழந்தைக்கு. மற்றவர்கள் பண்ணிடுறதுல வித்யா குரு பண்ணது கூட அப்புறம்தான். மாதா பிதா குரு இல்லையா, மாதா பிதா தான் முதல்ல முக்கியம். அதனால இவன் ஆசீர்வாதம் பண்றான். அங்காத் அங்காத் சம்பவ சீஹிருத ஜாததி ஜாயசே ஆத்மாவை ஹே புத்திரா. குழந்தையே புத்திரன்னா ஆண் குழந்தைன்னு அர்த்தம் இல்லை, பெண் குழந்தைக்கு புத்திரன் தான் பேரு, ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன். நீ யார் தெரியுமா? யாரோ ஒருத்தர் வந்து பிறந்திருக்கன்னு நினைக்கிற, ஏதோ ஒரு ஜீவன் எங்காத்துல வந்து பிறந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். ஏதோ ஒரு ஜீவன் எந்த ஊர்லேயோ இருந்த ஜீவன் இன்னைக்கு நம்ம மாத்திரம் வந்து அப்படிலாம் இல்லைப்பா.
நீ யார் தெரியுமா? நான் தாண்டா நீ. ஆத்மாவை புத்திரனாமாசி, நான் தான் நீ. அப்பா வேற பையன் வேறையா? இந்த மந்திரம் சொல்றது என்னுடைய அங்கத்திலேருந்து உருவாக்கப்பட்ட அங்கங்களோட நீ காட்சி கொடுக்கிற. அங்காதங்காத் சம்பவசி ஹிருதஜா ததிஜா ஜசே. என்னுடைய ஹிருதயம் தான் உன்னுடைய ஹிருதயம், என்னுடைய கை தான் உன் கை, என்னுடைய கண்ணு தான் உன் கண்ணு. குழந்தைய பார்த்த உடனே இவா சொல்லுவாளே, அப்பாவை உரிச்சு வச்சிருக்கு இந்த கண்ணை பாருடி, முழிக்க முழிக்க திருட்டு மொழி முழிக்கிறது. இது அவ அம்மாவுடைய ஜாடை, பாட்டியினுடைய அங்கா தங்கா அப்படியே டிட்டோங்கிறது வேதம். இவனை அப்படியே ஒத்தி வேற ஒரு உருவாகம் பண்ணிட்டு அதுதான் குழந்தையா. உபனிஷத்துல ஒரு கேள்வி, யக்ஷ பிரசனத்துல மகாபாரதத்துல தர்மபுத்திர கிட்ட யக்ஷஸ் கேக்குறது ஒரு கேள்வி கேட்டது, செத்ததுக்கு அப்புறமும் யார் உயிர் வாழறான்னு ஒரு கேள்வி. இந்த லோகத்துல இது மரிச்சுட்டான், ஆனா சாஸ்திர ரீதியா அவன் வாழ்ந்துட்டு இருக்கான்னுதான் சாஸ்திரங்களும் வேதங்களும் தேவதைகளும் நம்பும். லோக ரீதியா அவன் செத்துட்டான்னு சொல்லலாம். அதனால அது கேட்கறது, செத்ததுக்கு மரணத்துக்கு அப்புறம் கூட ஜீவிக்க கூடியவன் யார்? அதுக்கு தர்மபுத்திர பதில் சொன்னார், எவன் ஒருவன் புத்திரனோ புத்திரன் இருந்து செத்து போறானோ அவன். குழந்தைய பெத்ததுக்கு அப்புறம் செத்து போனாக்க அவன் செத்ததுக்கு அப்புறமும் குழந்தைங்கிற வடிவத்துல உயிரோட இருக்கான் அந்த உலகத்துல. அவருடைய புள்ளேங்கிறது புள்ளையோ பொண்ணோ யாருன்னு அவனே தான். அங்கா தங்கா சம்பவசி ஹிருதஜா ததிஜாயசே. என்னுடைய அங்கத்திலேருந்து நீ உருவாக்கி இருக்க, என்னுடைய ஹிருதயம் தான் உன் ஹிருதயம் இல்லையா? மாறுமா எங்கேயாவது? அப்பா எப்படி இருந்தாரோ அதே குணம்தான் பையனுக்கு இருக்கு, பொண்ணுக்கு இருக்கு. அம்மா மாதிரி தான் பொண்ணு இருக்கா, தாய் போல சேலை, நூல் போல சேலை, தாய் போல இந்த குழந்தை. அவன் கருமியா இருந்தா இவனும் கருமியா இருக்கான், அவன் தாத்தாவா இருந்தா இவனும் தாத்தாவா இருக்கான், அவன் ஆஸ்திகனா இருந்தா இவனும் ஆஸ்திகனா இருக்கான். குழந்தைய பார்த்தா தெரியறதே ஹிருதயா ததிஜா ஜசே. ஆத்மாவை புத்திரநாமாசி சஜீவ சரதம் அஸ்மாபவ பரசுர்பவ ஹிரண்யமஸ்திருதம் பவ. இப்படி கையில வச்சுட்டு இந்த குழந்தைய பார்த்து ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அந்த குழந்தைய மோந்து பார்க்கணுமா. அப்பாவானவன் ஜாதகர்மாங்கிற சம்ஸ்காரத்துல குழந்தையினுடைய உச்சந்தலைய மோந்து பாருங்கிற அது பெரிய ஒரு ஆசீர்வாதம். அது பசுமாட்டை பார்த்தா தான் தெரியும், கண்ணுக்குட்டி கிட்ட வந்து வந்து பெருமூச்சு விட்டுட்டே இருக்கும், மோந்து பார்த்து மூணு உஷ்ன்னு விடும். ரொம்ப வேண்டிவா கிட்ட வந்தா கூட அது புஷ்ன்னு பெருமூச்சு விடும், மோந்து பார்க்கணும். குழந்தையே தாய் பசு மோந்து பார்க்கற மாதிரி பசுனாம் துவாஹிங்காரேனே அபிஜிக்ராமி மோந்து பார்க்கறேன். ஒரு தரம் மட்டும் இல்லை, குழந்தைகள் எப்போ இருந்தாலும் உச்சந்தலையை மோந்து பார்க்கணும் அப்பான்னு சாஸ்திரம் சொல்றது. வெளியில போயிட்டு வந்தா உடனே குழந்தைய எடுத்து மடியில வச்சுட்டு உச்சந்தலையை மோந்து பார்க்கணும் இல்லையா? அதுக்கும் அது இந்த மோந்து பார்க்கறதுனால இவனுக்கும் ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும், அவனுக்கும் ஒரு ஆசீர்வாதம், குழந்தைக்கும் ஒரு ஆயுஷ் விருத்தியாருது, பல விருத்தியாருது. அஸ்மாபவ பர கருங்கல் மாதிரி இரு, கெட்டியாரு. பரசுர்பவ கோடாளி மாதிரி இரு, யாரும் நெருங்க முடியாத மாதிரி சத்ருக்களை அடக்கிற தைரியத்தோட இரு. ஹிரண்யமஸ்திரு தம்பவ தங்கம் மாதிரி பல பல பலன்னு ஒரு சரீரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி உச்சந்தலையை மோந்து பார்க்கணும். அங்காதங்காத் சம்பவ சிஹிருதஜா ததிஜாய சஜீவ பசூனாந்தாஹிங்காரே நாபிஜிக்ராமின்னு மோந்து பார்த்துட்டு அந்த குழந்தை பிறந்த நட்சத்திரம் என்னங்கிறத அந்த குழந்தைக்கு முத முதல்ல இவன் உபதேசம் பண்ணணுமா? காதில் யார் சொல்லணும்? இவன் காதில், அந்த குழந்தையினுடைய காதில, அப்பா நீ இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்காயின்னு சொல்கிறான் ஜாதகர்மால. நட்சத்திர நாம ச நிர்திசதி தத் ரகசியம் பவதி. ரிஷி சொன்னார், இந்த குழந்தை பிறக்கும்போது சந்திரன் எந்த நட்சத்திரத்தை பிரகாசிக்கிறானோ அந்த நட்சத்திரம் அன்னைக்கு நடக்கும். அந்த நட்சத்திரத்தை கையோடு சொல்லிடு, ரைவத ஆஸ்வின ரோஹிண ரோஹிணின்னா என்ன நட்சத்திரமோ 27க்குள்ளே ஒன்றும் காதில் சொல்லணுமா? அப்படி ஜீவன் கிரகிக்கிறத அந்த நட்சத்திர தேவதைக்கும் இவனுக்கும் ஒரு தொடர்பை உபதேசம் பண்றான் முத முதல்ல காயத்ரி உபதேசம். அப்புறம் இவன் இந்த நட்சத்திர தேவதைக்கும் இவனுக்கும் ஒரு தொடர்பு அதுலேருந்து ஏற்பட்டுறது. அதனாலதான் அந்த நட்சத்திர பிரயுக்தமான சுகதுக்கங்கள் இவனை பாதிக்கிறது.
எங்கேயோ இருக்கக்கூடிய சந்திரன் சஞ்சரிக்கிற நட்சத்திரத்துக்கும் பூமியில் இருக்கக்கூடிய ஜீவனுக்கும் உள்ள தொடர்பை அப்பா தான் ஏற்படுத்துகிறான். முத முதல்ல காதில் நட்சத்திரம் சொன்ன ரிஷி சொன்ன இவன் என்ன நட்சத்திரம் காதில் சொல்லிடும், தத் ரகசியம் பவதி. அதுலேருந்து அந்த ஜீவன்கிட்ட சொல்கிறார், அப்பா உன்னுடைய நட்சத்திரம் இது குழந்தாய், இதை ரகசியமாக பாதுகாத்துக்கோ, யாருக்கும் தெரியப்படாதான். எப்படி இருக்கு பாருங்க, அவாவாளுடைய நட்சத்திரம் என்னன்னு இன்னொருத்தருக்கு சொல்லாதேங்கிறது சாஸ்திரம். இப்ப முதல்ல அதுதான் சொல்றான், வாத்தியாரே எனக்கு மூல நட்சத்திரம் இப்ப எப்படி இருக்கும், ஏதோ சொல்றாளே சனி பயிற்சி ராகு பயிற்சி எல்லாம் மகா நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு, எழுதி ஓட்டுறான், இன்னும் கழுத்துல ஸ்டிக்கர் மாட்டிக்கல, நட்சத்திரம் ரகசியமா வச்சுக்கோங்கிறது. நீ என்ன நட்சத்திரத்துல பிறந்திருக்கேன்னு ஒத்துருக்கும் தெரியப்படாதுரா, அவசியப்பட்டா தேவதா சம்பந்தமான சங்கல்பத்துக்கு அர்ச்சனைகளுக்கு அபிஷேகத்துக்கு தேவதா விவகாரத்துக்கு பூஜா ஹோமத்துக்கு நீ சொல்லிக்கலாம், அவ்வளவுதானே தவிர இன்னொருத்தன் பரசியமா சொல்றதுக்கு உனக்கு என்ன. இப்ப நட்சத்திர நாமச்ச நிர்திசதி தத் ரகசி, அதுவும் இன்னொருத்தருடைய நட்சத்திரத்தை நாம பரசியம் பண்றது பெரிய தப்பு. நம்ம நட்சத்திரையே சொல்லப்படாது, அவன் ஏதோ ரகசியமா வச்சுட்டு இருக்கான பல பேர்கிட்ட அவன் நட்சத்திரம் சொல்லி சொல்லி கேட்கறது அஞ்ஞானத்தினால பலன் கேட்கறது இல்லை என்னமோ பண்றது. அதனால அப்படி பண்ணிவிட்டு ரிஷி சொன்னார், நீ தொட்டுன்னு வேத மந்திரங்களை தொட்டுன்னு சொன்ன மந்திரசக்தி உடம்பு ஏறித்து அது போறலை, சப்தங்கள் மூலமாக காதில் சில மந்திரங்கள் சொல்லி உள்ளே போச்சு, அதுவும் போறாதரா, ஏதோ ஒரு வஸ்து ஒரு சாப்பிடக்கூடியதான ஒரு வஸ்துவில் இந்த மந்திரத்தை சொல்லி உள்ளே கொடுக்கணும், அப்போதான் அந்த ஜீவன் பூர்ணமாக வேத மந்திரங்களால் சுத்தப்படுத்தப்படும். இனிமே தான் அதுக்கு வந்து அசுத்தியினுடைய தாக்கம் ஜாஸ்தியாக இருக்க போகிறது ஜீவனுக்கு. வயத்தில் இருக்கும்போது அது பாய்சன் ஒன்றும் பாதிக்காது, வெளியில் வந்ததுக்கப்புறம் அனாவிதமான அஜ்ஞானமயமான பிரபஞ்சங்கள் காமக்ரோதங்கள் எல்லாம் வந்து இவனை அம்ம போகிறது இந்த ஜீவனை. இப்போ தான் அவனுக்கு ஆன்டிவைரஸ் தேவை, ப்ரொடெக்ஷன் தேவை, பிறந்த குழந்தைக்கு தடுப்பூசி போடுறாம இருக்கும் அப்போதான் தேவை. அதனால நீ என்ன பண்ணணும், ஒரு வஸ்துவில் சாப்பிடக்கூடிய ஒரு பொருள்களில் ஒரு மந்திரத்தை சொல்லி இந்த குழந்தைக்கு கொடுன்னு சொல்லிது. பிறந்த குழந்தைக்கு என்ன சாப்பிட்றது, பசிக்குமா அதுக்கு, அதுக்கு என்ன தயிர் ஞாபகம் கொடுக்குறதா, புளி புளியோதரையா, இல்லை மார்கழி மாதம் பொங்கலா, இல்லை ஆஞ்சநேயர் வடமாலையா, என்னத்தை கொடுக்கறது, எல்லா சுவாமியும் ஆளுக்குழு ஆகாரத்தை வச்சுட்டு இருக்கார் நைவேத்தியமாக, எதை தான் சாப்பிட்றது, எதை கொடுக்கறது. சரகாச்சாரியர்கிட்ட போனார் ஆயுர்வேதம் சுஷ்ருதர் சரகர், அவர்கிட்ட போய் கேட்டா கன்சல் பண்ணிட்டா இந்த ரிஷியம் அந்த ரிஷியம், ஒரு வஸ்து மூலமாக உள்ளே போனால் மந்திரசக்தி ஏறும் இல்லையா. ஜாதகம் எடுத்துன்னு வந்தார், யாரோ என்ன என்னமோ எனக்கு ஏதோ பண்ணிவிட்டா போல இருக்குமாமா, எனக்கு பயமாக இருக்குன்னார். எவ்வளோ சமாதானம் படுத்தீங்கன்னா கேட்கல, கடைசியில் கொஞ்சம் பரிசீலனை பண்ணால் சொன்னேன் நான், ஏதோ ஆயிருக்கு என்ன நடந்தது, ஒன்றுமே நடக்கலையே, இல்லை மாமா ஏதோ ஒரு வஸ்து மூலமாக உங்களுக்கு ஒரு வஸ்து உங்களுக்கு சாப்பிடக்கூடாத வஸ்து உள்ளே போயிருக்கு, அது மூலமாக உங்களுக்கு அபச்சாரங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னேன். ஆமான்ட்டேன், சாப்பிடக்கூடிய வஸ்துவை இன்னொருத்தன் கொடுத்தா சாப்பிடாதேன்னு இன்னைக்கு சொல்கிறான் எல்லாரும், ரிஷிகள் என்னைக்கோ சொல்லி வச்சிருக்கார். உணவு பண்டங்கள் மூலமாக நல்லதோ கெட்டதோ ஒரு ஜீவனனுடைய சரீரத்தில் புகுத்த முடியும்னு ரிஷிகள் சொல்கிறா. ஒருத்தனுக்கு நல்லது பண்ணணும்னாலும் ஒரு உணவு பண்டங்களை அவனுக்கு சில காரியங்கள் பண்ணி கொடுத்தா நல்லது ஏற்படும், நல்ல குணங்கள், நல்ல புத்தி சக்தி, நல்ல மனசு. ஒருத்தனை மயக்கணும், ஒருத்தனை கிரடிக்கணும், ஒருத்தனை தோஷத்தை ஏற்படுத்தணும், உடம்புல உள்ளே இருக்கக்கூடிய செயல்கள்லாம் வலிமையிழந்து செயலிழந்து போகணும்னாலும் ஒரு உணவு பண்டங்கள் மூலமாக அதை சாதிக்க முடியும். அதனால ஜாக்கிரதையா இரு, வெளியிலேயே சாப்பிடாத, உங்க ஆத்து சாப்பாடு தான், நீ சமைச்சு உங்க ஆத்து மாமியோ சமைச்சு போடலாம், இல்ல மாமா சமைச்சு மாமிக்கு போடலாம். ஸ்வயம் பார்க்கணும் வசதி, ஆயுர்வேதம் அவர்கிட்ட போய் கேட்டார், பிறந்த குழந்தைக்கு கொடுக்க வேண்டியிருக்கேன், எத்தனை எத்தனை மாசம் ஆச்சு குழந்தைன்னு, மாசம் இல்லப்பா, பின்ன எத்தனை எத்தனை நாள், நாளா, ஒரு மணி நேரம் கூட ஆள, தொப்புள் கொடி பிறக்கிறதுக்கு முன்னாடி ஜாதகமா பண்ண சொல்லியிருக்கார், 11 நாளாக இருக்குது, 11 நாள் குழந்தைக்கு என்ன கொடுக்கறதுன்னு அவர் சொன்னார். ஒரு மெத்தேடு, அபூர்வமான ஒரு வஸ்து, அதே மாதிரி நம்ம கொடுக்கணும் குழந்தைக்கு, இப்போ கொடுக்கறது இல்லை. என்ன மதுகிருதம் இது சம்சிருஜ தஸ்மின் தர்ப்பேன ஹிரண்யம் நிஷ்டர்க்கியம் பத்வாபதாய மேதாந்தே தேவசவிதே இத்யாதிபிஹி சதுர்பிர் மந்திரைஹி குமாரம் பிராசயேது. 4 மந்திரங்கள், மேதாந்தே தேவசவிதா
மேதாம் தேவி சரஸ்வதி மேதாம் மே அஸ்வினா உபாவா தத்தாம் புஷ்கரஸ்ரஜா. எதுக்காக இது கொடுக்கணும்னார், மேதாசக்தி வரும் முதல்ல ஞாபக சக்தி எல்லாத்தையும் உணர்ந்துக்கணும், அதுதானே முதல் ஆக்ஷன். கண்ணு தெரியட்டா பரவாயில்ல, காது கேட்கறதுங்கிறது முக்கியம் இல்லை, முதல்ல உணர்ந்துக்கணும். புத்தி மனசு மைண்டுக்கு தானே எல்லாம் கிரகிக்கிறது, கண்ணா பார்க்கறது மனசு தான் பார்க்கறது புத்தி தான் பார்க்கறது. மேதேன்னு சொல்லக்கூடிய அந்த சக்தி தான் முதல்ல தேவை பிறந்த ஜீவனுக்கு. அதனால அந்த மந்திரம் மேதாசக்தியை கொடுக்கக்கூடிய மந்திரம் சொல்லி உள்ள கொடுங்கிற என்னத்தை கொடுக்கணும்னா மதுகிருதம் இது சம்சரிஞ்ச தேன், சுத்தமான தேனையும் சுத்தமான பசு நெய்யையும் ஒன்றாக கலக்கணுமா. இது எப்படி இருக்கு பாருங்க, இது ஒரு கலவை, இது புது கேட்டரிங்கா இருக்கு. மதுகிருதம் இது சம்சரிஞ்ச, இது ரெண்டையும் கலந்து தங்கத்தினுடைய ஸ்பரிசத்தோட கூட குழந்தையினுடைய நாக்குல ஒரு பொட்டு வையுங்கிறார். தேனையும் நெய்யையும் கலந்து தங்கத்துல தொட்டு, தங்க காசு தங்க மோதிரம் இல்ல சொர்ண உத்தரணி சொர்ண ஸ்பூனு ஏதோ தங்க சம்பந்தம் இருக்கணும், அதுல ஒரு தர்பையும் கட்டப்பட்டிருக்கணும், எல்லாம் சேர்றது இல்ல, இத்தனை இதுவும் சேர்ந்து அந்த குழந்தைக்கு நாக்குல ஒரு சொட்டு வச்சா வச்சு பார்த்தாலும் தெரியும், நாங்கெல்லாம் பாக்குறோமே. அது வச்ச உடனே இந்த குழந்தை அது குடிக்கும் பாருங்க, சப்பு 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 சப்புன்னு வாயை சப்ப ஆரம்பிச்சிடும், கிடுகிடுன்னு உள்ள போயிடும். இங்க நாலு மந்திரத்துக்கு நாலு சொட்டு தான் சொல்லியிருக்காரு, அது குடிச்சோம் இல்லை ஒரு கொஞ்சம் கூட வெளியிலேயே இருக்காது. மதுகிருதம் இது சம்சரிஞ்ச தஸ்மின் தர்பேண ஹிரண்யம் நிஷ்டர்க்கியம் பத்வாவதாஜ மேதாந்தே தேவசவிதே இத்யாதிபிஹி குமாரம் பிராசஜேத் கொடுக்க சொன்னார். அதுக்கப்புறம் கஷேத்ரிகை த்வேதிபிஹி பஞ்சபிரிக்னாபயித்வா சில மந்திரங்கள் சொல்லி ஜலத்தினால புரோக்ஷணம் பண்ண குழந்தைக்கின்னர். தலையிலேருந்து ஆரம்பிச்சு லேசா ஜலத்தை தெளி, குளிப்பாட்டுன்னு சொல்லலை, குழந்தைய குளிப்பாட்டுவாளா அவ, ஆரோக்கியத்துக்காக வைத்தியர்கள் குளிப்பாட்டுவா. இவர் இந்த மந்திரங்கள்ல ஜாதகர்மால குழந்தைக்கு புரோக்ஷணத்தோட சரி. ததுகிருதமதிசம் சிரிஞ்ச காம்சேன பிரஷதாஜ்யம் ஜாகிருதீபிராணீஜ அத்பிஷேடம் சம்சிருஜ கோஷ்டே நினஜேது. மந்திரங்களுக்குள்ளேயே உயர்வான மந்திரம், இப்போ நான் சொன்னேனே வியாகிருத்தின்னு ஒரு மந்திரம் சீமந்தத்துக்கு உபயோகப்படுத்தினுமே சின்ன இருக்கு, அந்த மந்திரம் சொல்லி இன்னொரு வஸ்துவை மறுபடியும் சாப்பிட கொடுக்க சொல்கிறேன், இது வேற கலவங்க கலவை. மது கிருதம்னார் தேனும் நெய்யும் சேர்ந்தார், தேனு நெய்யி சேர்ந்து தங்கத்தினுடைய தொடர்போட கூட தர்பத்தோட சம்சர்க்கத்தோட கூட உருவாக்கப்பட்டதான அந்த பொருளை வாக்கில் கொடுத்தார். இப்போ வேற மாதிரி சொல்றார் என்னன்னார், ததிகிருதமதி சம்சரிஞ்ச தயிரையும் நெய்யையும் ஒன்றா பண்ண சொல்றார். இங்கே நடக்குமா, குழந்தை சாப்பிடுங்கிற இதுதான் ஆரோக்கியமான ரிஷிகள் சொன்னதான உணவு, இதுதான் குழந்தைகளுக்கு பிறந்த குழந்தைக்கு டப்பால மாவு கரைச்சி கொடுக்க சொல்லலவா, இதுதான் சொல்றார். ததிகிருதம் இது சம வெங்கல பாத்திரம், வெங்கல பாத்திரத்துல காம்சியேன பிரஷதாஜ்யம் தயிரில் நெய் விட்டா அது ஒரு தனி குணம். சில தேவதைகளுக்கே இப்படிதான் பிடிக்கும், யாகத்திலேயே பார்த்தா தெரியும், சில தேவதைகளுக்கு நெய்யினால ஹோமம் பண்ணிட்டே இருப்பா, சில தேவதைகளுக்கு அதில் கொஞ்சம் தயிரை விட்டு நெய்யை கலந்து நெய்யை எடுத்து எடுத்து ஹோமம் பண்ணுவா, பிரஷதாஜ்யம்னு பேர் சம்ஸ்கிருதத்தில். அந்த வஸ்துவை இங்கே கொடுக்க சொல்றார் குழந்தைக்கு. காம்சேன வருஷை ததிகிருதமதி சம்சிருஜ காம்சேன வருஷி காம்சேன பிரஷதாஜ்யம் வியாகிருதிபிகி ஓங்கார சதுர்த்தாபிராணீய. நாலு தர வியாகிருதி மந்திரம் பூர்பூஸ்வஹா சொல்லி இந்த வெங்கல பாத்திரத்தில் வெங்கல கிண்ணம் இல்லை வெங்கல உத்தரணி ஏதோ ஒரு குட்டியாக அதில் ரெண்டையும் கலந்து கைப்படாமல் அதோடையே ஸ்பூனோடையே வாயில் கொடுக்கணும், ஸ்பூனோடையே தான் கொடுக்கணும் குழந்தைக்கு அப்படின்னார். மாதே குமாரமித்ரிஜா மாதுருபஸ்தாதாய அயங்குமாரகித்ரிஜா தட்சிணகஸ்தனம் பிரதிதாப்ய. அப்பா மடியில் வச்சுருந்த மாதிரி ஒரு மந்திரம் சொல்லி அம்மா மடியில் வச்சுட்டு ஸ்த
ஸ்தன்யபானம் கொடுக்க சொல்கிறார். தாய்ப்பாலினுடைய பெருமைகளை விஸ்தாரமாக சொல்லியிருக்கார் ரிஷி. நீ என்னத்தான் தேனு கொடு பால் கொடு இதை காதில் கலை அதில் தாய்ப்பாலுக்கு இதுவாக கிடையாதுங்கிற அயங்குமார கித்ருஜா அயங்குமாரோ ஜராந்தகது தீர்க்கமாயுஹோ யஸ்மை த்வக்ஸ்தனப்ரப்யாய ஆயுர்வர்ச்சோ யசோபலம். இத்தனையும் வளருமா தாய்ப்பால் சாப்பிட்டா, ஆயுஷு விருத்தியாகும், வர்ச்சஸ்ஸு நேதிகேஸ்வரம் பிரம்ம வர்ச்சஸ் அதிகரிக்கும், யசஸ்ஸு உடம்பு பலம், மனோபலம், புத்தி பலம், இந்திரிய பலம், எல்லா பலமும் குழந்தைக்கு வருமா. ஸ்தன்யபானம் பண்ணிவேன்னார் நடுப்புறையே, கர்மா நடுப்புறையே குழந்தைய எடுத்துன்னு போய் பால் கொடுத்துட்டு அழிச்சிருவான்னு சொல்லி அனுப்புவார் சாஸ்திரிகள். அப்போவும் சொல்லும்பொழுதும் இடது பக்கத்து ஸ்தன்யத்தை விட வலது பக்க ஸ்தன்யத்தில் உள்ள க்ஷீரத்தினுடைய சக்தி ஜாஸ்திங்கிறார். அதனால வலது பக்கத்தில் திரேந்து கொஞ்சம் பால் கொடுத்து அழிச்சுன்னு வர சொல்லு. அயங்குமார இத்ரிஜா தட்சிணகஸ்தனம் பிரதிதாப்ய மாதே குமார மித்ரிஜா மாதுருபஸ்தாதாய. நிறைய எத்தனை குடிக்குமோ அத்தனை அந்த குழந்தைக்கு நல்லா தாய்ப்பால் ஊட்டினதுக்கப்புறம் இதெல்லாம் ஜாதகர்மாங்கிற சம்ஸ்காரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள், ஒவ்வொரு நிகழ்ச்சிகள். அதுக்கப்புறம் அந்த குழந்தைய ஜாக்கிரதையாக, இதுவரைக்கும் அந்த குழந்தைக்கு பூஸ்பரிசம் கிடையாது, பூஸ்பரிசம் கிடையாது, தொட்டு இல்லையோ ஏதோ ஒரு மாதிரி போட்டுருக்கணும். அதுக்கப்புறம் மந்திரம் சொல்லி பூமாதேவியை பிரார்த்தனை பண்ணி டைரக்டாக பூமியில் போட சொல்கிறார். யத்பூமேர் ஹிருதயம் திவி சந்திரமசி ஸ்ருதம் ததுர்விபஷ்யம் மாஹம் பௌத்ரமகம் ருதம். பூமாதேவியை அப்பா பிரார்த்தனை பண்ணுறான், இந்த குழந்தைய ஜாக்கிரதையாக பாதுகாரு, யார்கிட்ட ஒப்படைப்பாவோ, பிறந்த குழந்தைய யார் பாதுகாக்கிறா, பூமியில் தான் இனிமேல் தவழ்ந்து வளர்ந்து நடந்து திக்கி திக்கி நடந்து கீழே விழுந்து எழுந்துண்டு ஓடி கிடி எல்லா பூமி தான ஆதாரம். பூமோ ஸ்கலித பாதானாம் பூமிரேவா வலம்பனம். பூமாதேவியை வேற எங்கேயாவது நழுவினாக்க, மரம் மலைகளில் நழுவினா பூமி தாங்கும், பூமியிலேயே நழுவி விழுந்தா பூமி தான் தாங்கணும். அதனால பூமியில டைரக்டா போடுங்கிற, கீழே ஒன்றும் விரிப்பு கிடையாது, ஜமக்காலம் கிடையாது, மெத்த கிடையாது, வஸ்திரம் கிடையாது, டைரக்டா பிறந்த குழந்தைய பூமியில போடணும் மந்திரம் சொல்லி. எத் பூமே பூமியினுடைய இந்த வைப்ரேஷன் கிருன்னு ஏறும் உடம்புல, போட்டு பார்த்தா தெரியும். எத் பூமி நாமகிதீத்ரஜா யஜுஷா சம்பிஷ்டம் சிரஸ்த உதகும்பன் நிதாய சரிஷபா. குழந்தைய பூமியில போட்டுட்டு குழந்தையினுடைய பூமியில் படுக்க வச்சுட்டு குழந்தையினுடைய தலைமாட்டில் ஒரு பாத்திரம் நிறையா தீர்த்தம் வைக்க சொல்கிறார். எல்லா ஆரோக்கியம் அந்த காத்து மொக்கொண்டு குழந்தைகளை பாதிக்காமல் இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அந்த அக்னியில் ஹோமங்கள், பலீகரண ஹோமம்னு பேர், ஜாதகர்மா நிகழ்ச்சியில் ஹோமம் உண்டு. இந்த ஹோமத்தில் உபயோகப்படுத்தக்கூடிய அந்த பொருள், ஹோமம் பண்ணக்கூடிய திரவியம் வேற எந்த ஹோமத்திலையும் உபயோகம் கிடையாது. என்ன ஹோமம்னர், எப்படிப்பட்ட வஸ்துக்களை அக்னியில் போட்டு அதுலேருந்து கிளம்பக்கூடிய புகையினால இந்த குழந்தைக்கு துர்தேவதைகளுடைய பாதைகள் இல்லாமல் இருக்குமோ அந்த வஸ்துக்களை போட சொல்ற. என்னன்னர், கடுகு. கடுகை வச்சுட்டு மந்திரம், கடுகையும் உமி தவிடு அதையும் ரெண்டையும் ஒன்னா கலந்துட்டு மந்திரம் சொல்லி அக்னியில ஹோமம், இப்படி ஹோமம் பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய புகை இருக்கே அது எந்த ஒரு கிருமியும் கிட்டக்க அண்டாதான். பிரசூதிக்கா கிரக ரட்சணம் அதுதான். பிறந்த குழந்தை பிறந்த வீட்டுக்கு பாதுகாப்பு யாரு, இந்த தூமந்தான். பலி அயங்குமா நக்தஞ்சாரின உரஸ்பேஷாஞ்சூல ஹஸ்தான் கபாலபான். அந்த ஹோமம் பண்ற மந்திரத்துல வர்ணிக்கிறார்கள் அந்த தேவதையெல்லாம் எப்படி வருவாங்கிறத வர்ணலையெல்லாம் இருக்கு. பூதனை மாதிரி சில தேவதைகள் பிறந்த குழந்தைக்கு உபதிரவம் பண்ணுறதுக்கே சுத்தின்னு இருப்பா, கண்ணுக்கு தெரியாது. நக்தஞ்சாரினா பாதிராத்திரியில தான் வருவா. சூலஹஸ்தானு கபாலபான் அப்படிலாம் விகாரமான கோரத்தோடு வருவா. அந்த துர்தேவதைகள்லாம் விரட்டட்டும்னு மந்திரங்களை சொல்லி இந்த ஹோமங்கள் பண்ணுறோம். இதுலேருந்து தான் நாம் வந்து பின்னாடி ரட்ச பேர் என்ன திருஷ்டி சுத்துறதுன்னு ஒன்று போடுறா பாருங்க. இதுதான் இதுதான் ஆரம்பம். கடுகை கையில் வச்சுட்டு என்னமோ அதெல்லாம் சுத்திட்டு கடைசியில் துப்ப சொல்லி அக்னியில் நெருப்பில் கொண்டு போடுறாளே, அதுக்கு இதுதான் காரணம். இதுலேருந்து தான் ஆரம்பிக்கிறது. ரிஷி சொன்ன மெத்தேடு இது.
இதை பண்ணிட்டாக்கே உங்ககிட்ட உள்ள எல்லா தேவதைய துர்தேவதா பாதையும் நிவர்த்தி ஆயிடும். குழந்தை ஆரோக்கியமா இருக்கணும். பிறந்த குழந்தைக்கு ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். சர்ஷபான் பரீகரண மிஸ்ரான் அஞ்சலினா உத்தரைஹி திருபிஹி சுவாகாரைஹி பிரதிஸ்வாகாரம் ஹுத்வா சம்சாஸ்தி பிரவிஷ்டே பிரவிஷ்ட தேவதூஷ்ணி மக்னா வாபபதேதி. இப்படி பலீகரண ஹோமங்கள் பண்ணி ஜாதகர்மாங்கிற நிகழ்ச்சியை முடிக்க சொல்லி சொல்லியிருக்கார். இந்த சம்ஸ்காரம் முதல் பிறந்த உடனே முத முதல்ல செய்ய வேண்டிய சம்ஸ்காரம். எந்த சம்ஸ்காரமும் அந்த காலத்தில் எந்த காலத்தில் பண்ணணும்னு சொன்னாலும் அந்த காலத்தில் பண்ணினா தான் திருஷ்டபலமும் கிடைக்கும், அதிருஷ்டபலமும் கிடைக்கும். கண்ணுக்கு தெரியக்கூடிய ஆரோக்கியம் போன்றதான சில பலங்களும் கிடைக்கும், கண்ணுக்கு தெரியாததான தர்மம் புண்ணியம் போன்ற பலங்களும் கிடைக்கும். காலம் தள்ளி பண்ணினா என்ன கிடைக்க போகிறது நமக்கு? ஜாதகர்மாங்கிற சம்ஸ்காரம் குழந்தை பிறந்த உடனே பண்ணணும், முடியலையா பத்து பத்தாவது நாள் முடிஞ்சு பதினொன்றாம் நாள் அன்றைக்கி பண்ணணும். இப்போ என்றைக்கு நடக்கிறது தெரியுமோ? கல்யாணத்தன்னைக்கு நடக்குது. இந்த குழந்தைக்கு வளர்ந்து 20 வயசு ஆகும்போது பாத்தியாரே ஜாதகாதி ஆரம்பித்தாச்சா? ஜாதகர்மாலேருந்து இனிமேல் ஜாதகர்மா நாமகரணம் அன்னப்பிராசனம் சூடா சூடா கர்மா ஏட்டு சேர்த்து கட்டுக்கட்டாய சுகா இன்னைக்கு நடக்கிறது. முதல்ல பண்ணவே இல்லை இல்லையா? அப்படி இருக்க கூட காலத்தில் 11ஆம் நாளைக்கு பண்ணணும். பண்ணலையா அடுத்த சம்ஸ்காரம் நாமகரணத்தோடு பண்ணணும். 11ஆம் நாள் அன்னைக்கு இன்னொரு சம்ஸ்காரம் பண்ண வேண்டியது. அதை பற்றி தான் நாளைக்கு பார்க்க போகிறோம். நாமகரணம்னு பெயர் வைக்கக்கூடிய மகத்துவம், யாருக்கு எப்படிப்பட்ட பெயர்கள்லாம் வைக்கணும், பெயர் வைக்கிறதுனால என்ன பலங்கள் கிடைக்கிறது, பெயர் வைக்கிறதுனால அந்த ஜீவனுக்கு இந்த லோகத்தில் மட்டும் பலனா இல்லை தேவதைகளுக்கும் ஏதாவது அனுகிரகங்கள் உண்டா, பெயர்களில் எழுத்து வித்தியாசங்கள் ஏதாவது உண்டா, பாஷைகள் உண்டா, நியூமராலஜிங்கிறாலே நடுப்புற பெயரை மாற்றிக்கலாமா, 5-6 பேர் வச்சுக்கலாமா, எல்லாத்துக்கும் நாளைக்கு பதில் இருக்கு. அதனால் ஜாதகர்ம சம்ஸ்காரம்ன்ற இதனை இதோடு நிறுத்திப்போம். பகவான் சீதா ராமருக்கே ராமச்சந்திரமூர்த்திக்கே தசரதர் ஜாதகர்மாதி சம்ஸ்காரங்கள் பண்ணி வச்சான்ருக்கு. அப்படி தர்மமயமான வேத சம்பந்தப்பட்ட இந்த விஷயங்களை தெரிஞ்சுன்னு நம்ம அத்தனை பேருக்கும் தர்மஸ்வரூபியான சீதாராமருடைய அனுகிரகம் பூர்ணமாக கிடைக்கணும். 16 சம்ஸ்காரம்னு போட்டுண்டு ஜாத கர்ப்பாதானம் வம்சவனம் சீமந்தம் இன்றைக்கி 4வது நாளாக ஜாதகர்மா ஆயிருக்கு. நாளை தினம் நாமகரணங்கிற சம்ஸ்காரத்தை பற்றி தெரிஞ்சுப்போம். இந்த சம்ஸ்காரம் எல்லாருக்கும் உண்டு, புருஷர்களுக்கும் உண்டு, ஆண்களுக்கும் உண்டு. ஆண் குழந்தை பெண் குழந்தை ஜாதி மதம் எந்த வித்தியாசமும் கிடையாது. அது பண்ணக்கூடிய அந்த மெத்தேடில் சொல்லக்கூடிய மந்திரங்கள் உச்சாரணத்தில் வேணால் கொஞ்சம் கொஞ்சம் மாறுமே தவிர நிகழ்ச்சிகளில் என்னென்ன பண்ணணும் என்ன பண்ணணுங்கிறதுலாம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். முன்காலத்தில் எல்லாருக்குமே தான் எல்லா சம்ஸ்காரமும் நடக்கும். அதனால் எல்லா ஜீவனையும் உத்தாரணம் பண்ணணுங்கிற நோக்கத்தோடு, உதாரமான ஒரு நோக்கத்தோடு ரிஷிகளால் பிரயோகங்கள் வகுக்கப்பட்டிருக்கு. அதனுடைய விவரங்கள்லாம் நாம் தெரிஞ்சின்ற இதனால் ரிஷிகளுடைய அனுகிரகமும் கிடைக்கும், தர்மதேவதா சுரூபமான ராமருடைய அனுகிரகமும் கிடைக்கும். எல்லாருடைய குடும்பத்திலையும் நித்யஸ்ரீஹி நித்தியமங்கலம்னு தீர்க்கமான ஆயுசு ஆரோக்கியம் மனசந்தோஷம் போன்ற சர்வ சுகமும் கிடைக்கிறதுக்கு பகவான் சீதாராமன் அனுகிரகம் பண்ணும் பிரார்த்தனை பண்ணி பூர்த்தி பண்ணிக்கிறோம்.